விக்னேஸ்வர. இப்படி ஒண்ணு அப்படி ஒண்ணா கண்ணை மூடிக்கிட்டு நிம்மதியா கையெடுத்து கும்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த பசங்க ஒவ்வொரு நாளும் காதை பொத்திக்கிட்டே கும்பிட வைக்கிறாங்க. என்னைக்குத்தான் என்ன கையெடுத்து கும்பிட வைப்ப? இந்த அநியாயத்தை நீ கேட்க மாட்டியா? ஏங்க இப்படி காலங்காத்தால புலம்புறீங்க? விக்னேஸ்வரா, வித்தியாசமா நினைக்காத, என் பொண்டாட்டிதான். அது அவருக்கு தெரியும். என்னங்க, நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி எல்லாம் நடக்குமா? ஐயோ அடி பாவி, ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணா? இவனுக்கு ரெண்டு பேரும் ஒத்து போவானுங்க, பொண்ணு ஒத்து போவாளா? சும்மாருங்க, நீங்களும் உங்க பேச்சோ, பொண்ணை பாருங்க பொண்ணை பாருங்கன்னு சொல்ற ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. சும்மாடு, இந்த பரதேசி பயலுங்க படிக்காம இருந்து தொலைச்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஒரு நாட்டுக்கட்டையை கொண்டாந்து முத்தத்துல விளக்கேத்து வைன்னு சொல்லிட்டு போயிருப்ப. இவனுங்க தான் ஒரு மூலத்துக்கு வச்சிருக்காங்களே. என்னது படிச்ச டிகிரிய? ஓஹோ, இவனுங்க படிச்ச படிப்புக்கு நான் எங்க போய் பொண்ணை பாக்குறது? ஹலோ 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 ஹலோ. விடுங்கடா, உட்காருங்க, டிஃபன் சாப்பிடுங்க. அடுத்த வீட்டு பசங்க மாதிரி ஹலோ ஹலோன்றீங்களே, நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கடா. ஹலோ, விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி இருக்க. என்ன பண்ணீங்க, அண்ணனும் தம்பியும் எங்கயாவது கல்யாணம் பண்ணிக்கோங்களா? அண்ணா வச்சு ரெண்டு ஆம்பளைங்களோட வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. என்னங்க நீங்க ரவங்கிட்ட தலைமை என்கிட்ட பேசுற மாதிரியே பிள்ளைங்கிட்டயும் பேசுறீங்களே, அதுங்களுக்கு புரியுமா? குழம்பிடுச்சுங்க குழந்தைங்க, பாவம் வளர்ந்துருப்பானுங்கன்னு நினைச்சேன். கொஞ்சம் விவரமா கேளுங்கடா, உங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பொண்ணு, சரிதானா? எதுக்குன்னு சொல்லுங்க. கல்யாணத்துக்கு தாண்டி. இந்த பாரு, ஓம் பொண்டாட்டியோட இவனும் இவன் பொண்டாட்டியோட நீயும் மிச்சத்தையும் கவனமா கேளுங்கடா, சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா வாழணும். என்னடி கல்யாண பேச்சு எடுத்தோன்னு ரெண்டு பேரையும் காணோம்? எல்லாம் உங்களாலதான், எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியல, பிள்ளைங்க சாப்பிடாம கூட போயிட்டானுங்க. பேசாதடி, நம்ம சாந்தி மூர்த்த தன்னைக்கு பாலையும் பழத்தையும் கொடுத்து என்ன முறைச்சு பாத்திய, அப்பவே சொன்னேன் விடுஞ்சா ஆடி மாசண்டின்னு. விட்டியா? விடல, அக்கி நட்சத்திரத்துல பிறந்து நம்மளை இப்படி ஆட்டி வைக்கிறானுங்க. ஐயோ ஐயோ, ஆனா இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசண்டி, ரொம்ப. பார்வதி நமஸ்காரம். அண்ணா நமஸ்காரம். நான் தான் ஐயம்பேட்டை சங்கீத சபா செக்ரட்டரி, என் பேர் பாலு, சாருதான் பிரசிடென்ட். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நீங்களே சொல்லிடுங்க. இத போய் நான் எப்படி நான் சொல்றது, நீங்களே சொல்லிடுங்க. நமக்குள்ள என்னங்க, நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லிடுங்க. அண்ணா ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்ல போறீங்களா? இப்படி தயங்குறீங்க? அதெல்லாம் இல்லைங்க. இந்த மாசம் 24ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா? கச்சேரியா? ஆமா. கொஞ்சம் இருங்க, தைரிய பார்த்து சொல்லிடுறேன். நாக்கு நிட்டுறீங்களா? இதுக்குதான் நான் எச்ச பண்ற வழக்கம் இல்ல. 21, 22, 23, 24 நியாயமா 24ஆம் தேதி நான் தஞ்சாவூர்ல இருக்கணும், ஆனா ஃப்ரீயா இருக்கேன். நல்ல வேலை, நீங்க எங்க கச்சேரி இருக்குன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்தே போயிட்டோம். கச்சேரி எந்த ஊர்ல? பரமக்குடியில. பரமக்குடியிலயா? பக்கவாதி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா? அதெல்லாம் இல்லாமல எம் எஸ் சுப்லட்சுமி பாட்டு, மன்னார்குடி கிருஷ்ணமூர்த்தி வயலின், பழனிப்பட்டு கடம், பல்லாவரம் கிட்டு கெஞ்சிரா, சரியான போட்டி, சீர்காழி சிதம்பரம் மிருதங்கம். சீர்காழி சிதம்பரம் மிருதங்கமா? அப்புறம் என்ன எதுக்கே புக் பண்ணீங்க? எங்களை மன்னிக்கணும், நாங்க வந்த விஷயத்த நீங்க தவறா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. சீர்காழி சிதம்பரத்தோட மிருதங்கம் பிஞ்சு போச்சு. பிஞ்சு போச்சா? விட்டு போச்சுன்னு சொல்லலாம். 24ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்க மிருதங்கத்தை எரவல் வாங்கிட்டு போலாம்னு வந்தோம். போயிட்டாங்களா? பெரும் டைரிக்கு இப்படி பயப்படுறாங்க? முழுக்க டேட் இருந்தா என்ன பண்ணுவாங்க? வாங்க வாங்க வாங்க. ஏச்சா, நம்ம கையில பாஸ்போர்ட் சைஸ் படம் எடுக்கணும்னா எவ்வளவு? 3 காப்பி 10 ரூபா. ஃபுல் சைஸ் 20 ரூபா.
எப்ப கொடுப்பீங்க? காலையில எடுத்தா சாயந்தரம் கொடுத்துருவோம். வெரி குட் வெரி குட். எக்ஸ்ட்ரா காபிக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? 5 ரூபா. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்? நான் படையலுக்கு வரல சார். பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். பஸ் வரல. பொழுது போகல. விசாரிச்சு வச்சா எப்பாவது படம் எடுக்கும்போது அது பயன்படுமே அப்படி இருக்காண்டி விசாரிச்சு வச்சுக்கிட்டேன். போய் அப்படியா போய் காலங்கத்துல வந்துட்டு போனி பண்ண. எப்படி முந்தா நாள் சமஞ்ச பொண்ணுலேருந்து நேத்து விவாகரத்து பண்ணிக்கிட்ட பொண்ணு வரைக்கும் சப்ஜாடா உங்க பையன் கணேசனுக்காக கொண்டாந்து குவிச்சிருக்கிறேன். பாத்தீங்களா? இல்லங்கதே நான் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க காலை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. அறிவு கட்டவன நீ ஆட்டுறத நிறுத்தியா? பையனுக்கு பொண்ணு கேட்டா மூஞ்சி மோர கட்டையும் பாரு. ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி. ஆமா நீயே முத்தம் கூட. சாரிம்மா மன்னிச்சுக்க, நீங்க ஓவரா பேசுறீங்க. தரகர் தனிக வச்சலம்னா உங்களுக்கு கிள்ளுக்கீரையா போச்சுதா? உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலையில என் தலையே நரைச்சிடும் போல இருக்குது. வழக்கமா புள்ள வீட்டுக்காரங்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நேர் மாறா பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ளைய பிடிக்கலன்னு சொல்றாங்க. அந்த லட்சணத்தை நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. இத விட அன்னைக்கே ஒரு முழம் தள்ளி படுத்திருக்கலாம். முழமா? நாங்க என்ன பூக்கார குடும்பம் நினைச்சியா? இந்த மாதிரி எல்லாம் பேசாதையா? கோவிச்சுக்கிட்டா வேலை நடக்கவானா? சரி அந்த பொண்ணுகளை பிடிக்கலன்னா விட்டுடுங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு மூணு ஐட்டம் வச்சிருக்கிறேன். சாதாரண இதை நான் யாருக்கிட்டயுமே காட்டுறது இல்ல. உங்க வேலையா தானே உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு காட்டியா? பொண்ணோட பூர்வீகத்தை சொல்றேன், பிடிச்சிருந்தா முடிச்சிடுவோம். கோயம்புத்தூர் பொண்ணு, பேரு அபித குஜலாம்பாள். வீடு வாசல் மனை தோட்டம் தொடர்பு எல்லா வசதியும் இருக்கு. ஆனா அவங்க ஒரே அண்ணன் வேலூர்ல இருக்கிறான். பரவாயில்லையா? அண்ணனே ஒருத்த வேலூர்ல இருந்தான்னா மேலூர்ல இருந்தான்னா பொண்ணு தானையா நமக்கு முக்கியம்? வேலூர்ல கலெக்டரா இருந்தா சொல்லி இருக்க மாட்டேனே. கடை வச்சிருக்கானா? கடையில திருடிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். கோவிச்சுக்கிட்டா எப்படி? இத பாருங்க, பொண்ணோட அப்ப கட்டட கான்ட்ராக்டர், பொண்ணு பிஏ வரைக்கும் படிச்சிருக்கா. வீணை, வயலின், புல்லாங்குழல், தபேலா, டேபிள் டென்னிஸ், ஸ்விம்மிங், இவ்வளவும் தெரியுமா? இவ்வளவும் டிவியில நிகழ்ச்சியா வந்துச்சுன்னா நல்லா உட்காந்து பார்த்து ரசிப்பா. அவளா அரஞ்சண்ணா? ஆனா நீங்க ஒண்ணு மிஸ் பண்றீங்க. என்னத்த மிஸ் பண்றான்? இதுக்கு முன்னால இதை எவனாவது பார்த்திருந்தா அப்படியே அள்ளி இருப்பான். ஆமா கிள்ளுவா. நான் காட்டலையே, உங்களுக்கு தான் காட்டுறேன். என்னது வித்தக்கார மாதிரி? பார்வதி பார்வதி. என்னங்க? இருந்தா பையனுக்கு எவ்வளவு பிடிக்கும்? யோ இந்த பொண்ணைய முடி. அதை விட எனக்கு என்ன பெரிய வேலை? ஐயா தவறிடுச்சு, செத்து போச்சா? தவறு நடந்து போச்சுங்க. என்ன இது? என் சம்சாரத்தோட போட்டோங்க. ஏங்க வெட்டியா பேசி பொழுத போக்கிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க தரகர, வீட்டுல விளக்கேத்தி வைக்க அடக்கமான ஒரு பொண்ணை கொண்டு வாங்க, அது போதும். சுவிட்ச் போடுற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா சரி, வாங்க விட்டுருங்க. மொத்தத்துல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ண பாரியா? கவலையே படாது. இந்த ஊரு பச்சை பசேல்னு வளப்பமா இருக்குது. பேசாம பொண்ணு இந்த ஊர்லயே தேடுவோம், தப்பில்ல. தேடு தேடு அம்மாரே. ஒன்னதான், இந்த ஊர்ல கல்யாணத்துக்கு ஏதாவது பொண்ணுங்க நிக்குதுங்களா? நிக்குதுங்களா? இந்த ஊர்ல ஜனத்தொகையே 1000 பேரு. அதுல பொம்பளைங்க 700 பேரு, ஆம்பளைங்க 300 பேரு. என்னங்க இது? பொம்பளைங்க 700, ஆம்பளைங்க 300? என்ன செங்கமலா, சும்மா தானே இருக்க? வாய அப்படி தோப்பு பக்கம் போய் டீ சாப்பிடுவோம். அந்த பக்கம் போனா என் வீட்டுக்காரர் இருப்பாரு. அப்படின்னா இந்த பக்கம் வேணா, வா அந்த பக்கம் போவோம். என்னங்க இது? வளர்த்து கட்ட ஊரா இருக்கு. இந்த ஊர் சரிப்பட்டு வராது, வாங்க வேற ஊருக்கு போலாம். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் பாத்தீங்களா? பக்தி ரசம் சொட்ட சொட்ட என்னமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு. நீங்க மட்டும் இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தீங்க, உங்க குடும்பமே கோவில் ஆயிடும். வணக்கங்க. இவர் முகத்துல என்ன களை பாத்தியா? இந்த ஊர் மரங்களை பாக்கலையே, இன்னும் களையா இருக்கும். அம்மா தாயே, இந்த மண்ணோட மகிமைய பாத்தியா? என்னங்க, நம்ம இந்த ஊர்லயே பொண்ண பாத்துருவோம். நாங்க இந்த ஊருக்கு புதுசு, இந்த மண்ணோட மகிமைய பத்தி உங்களால சொல்ல முடியுமா? சொல்றேன் சொல்றேன். மகிமைய மடியில வச்சிருக்கிறாரா?
அவரு பெரிய பக்தி மான், உடம்பெல்லாம் மகிமை, அதான் தடவுறாரு. மரியாதையா வச்சிருக்கிற மொத்த பணத்தை எடுங்கடா. பார்வதி, நல்ல வேளை தங்க நகைய போட்டு வராம கவரிங் நகைய போட்டு வந்ததுனால தப்பிச்சோம். அடப்பாவி, இவ்வளவு நேரம் பக்தியா சாமி கும்பிட்டியே? கும்பிட்டு தான் கொள்ளை அடிக்கிறது. நல்ல பழக்கம். மரியாதையோடு எடுத்து கொடுங்க. வந்த ஊர்ல விவகாரம் எதுக்கு? நீ ஏன் இது பண்ற? அதனால சும்மா இருக்கா? என்னங்க, சீக்கிரமா பணத்தை கொடுங்க. நமக்கு எதுக்குங்க வம்பலாம்? யாருக்கு வம்புன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து பாரு. ஆட்டமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப ஆடி கீழே விழுந்துருவேன். இந்த அப்படி நியாயமா கமிஷன் கேட்டா கொடுக்க மாட்டீங்க. ஒருத்தன் கத்திய காமிச்சா உடனே காசை கட்டிடுவீங்க. இதுதான் உலகம். இனிமே நானும் ஒரு கத்திய வாங்கிக்கிறேன். தனிகாசலா, உனக்கு புரோக்கரேஜ் என்ன கொடுக்கணும்? 250. இப்பயே அதை ஞாபகப்படுத்துறீங்க? எல்லாம் காரணமா தான். இந்தாயா, புது ஊருக்கு வந்திருக்கிறோம், 4 செலவு இருக்கும். நமக்குள்ள என்ன, அப்புறமா வாங்கிக்கிறேன். உங்ககிட்ட இருந்தானா என்கிட்ட இருந்தானா? செலவுக்கு வேணும்னா உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். புடி இந்தாயா, உனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி. அதனால சாமி சன்னதியிலையும் ஐயா முன்னிலையிலையும் கொடுத்தா ஞாபகமா இருக்கும். இந்தா புடி. என்ன வாங்க மாட்டேன்? வாங்கிக்க புடி. என்ன பயில வைக்கிற? பணத்தியா பரதேசி பயல குட பணத்தை. அம்மா எல்லாத்தையும் நல்லா வச்சுக்க தாயே. பாத்தியாயா, கும்பிட்டு சரியா கொள்ளடிக்கிற ஊருக்கா கூட்டிட்டு வந்திருக்கேன். இது உனக்கே நல்லா இருக்கா? பணத்தை தாரா வாத்துட்டு நான் நிக்கிறேன், நீங்க ஏமா தாவி தாவி குதிக்கிறீங்க. இத பாருங்க, கும்பகோணத்துல ஒரு குஜால் குடும்பம் இருக்குது, அங்க வச்சுக்கிறேன் கச்சேரிய. வாங்க. நீ எங்க கச்சேரி வச்சாலும் நான் கேட்க வர்றேயா. ஐயா, இந்த மாவட்டத்திலேயே இதுதாங்க ரொம்ப அமைதியான ஊரு. கலாட்டா, கல்வீச்சு, சண்டை, சச்சரவு, அடி தடி எதுவுமே கிடையாது. இத அமைதி. இது ஒரு கிராமிய விளையாட்டு, டெலிவிஷன்ல பார்த்தது இல்ல. ஏயா, மாவட்டத்திலேயே இதுதான் அமைதியான ஊருன்னா இதுதான் அமைதி? வந்துங்க சும்மாரியா, நான் விவரமா விசாரிச்சுக்கிறேன். கேப்பா, இவங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போடுறாங்க? இல்லீங்க, எங்க அப்பாக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை. இந்த ரெண்டு பேர்ல உங்க அப்பா யாரு? அத பத்தி தாங்க சண்டையே. எங்க ஆளு காணோம், போயிட்டாங்களா? பா சார், இந்த இடம் காலியா இருக்கு, உட்கார். இந்தப்பா இது லேடிஸ் சீட்டு, எழுந்துரு. என்னண்ணா அக்கா எழுந்துரு சொல்றாங்க? மேடம், சின்ன பையன் பக்கத்துல உட்காந்துட்டு போகட்டும். டேய், அக்காவுக்கு தொந்தரவு கொடுக்காம வரணும். என்ன மிஸ்டர், ஏதாவது கலாட்டா பண்ணோன்னு வண்டியில ஏறி இருக்கீங்களா? மேடம், இத பாருங்க, இது கவர்மெண்ட் பஸ். நாங்களும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம். காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டா எங்க வேணாலும் உட்காந்துடலாமா? மேடம், இவன் உங்க பக்கத்துல தானே உட்காந்தான், மடியில உட்காந்தான். ஏயா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட பேச உனக்கு வெக்கமா இல்ல? இவன் உட்கார்ந்து இருக்க இப்படி சொல்றீங்களே, நான் உட்கார்ந்தா எப்படி கத்துவீங்க? என்ன உணர்ச்சி வசப்பட்டு அக்கா திட்டாதீங்க. தைக்குளமே உங்க கருப்புக்கு என்னால எந்த பாதிப்பும் வராது. ராஸ்கல், பொம்பளை பொறுக்கீங்க. கண்டக்டர், வண்டியை நிறுத்துங்க. புதுவாய்க்கா தண்ணி போல பொங்கி வரும் பூவையரே, பொன்னழகா பூவழகா மின்னி வரும் கன்னியரே. பொன்னாக நாம் இருந்த ஒரு நாளும் குற்றமில்ல. உள்ளபடி சொல்ல போனா ஒருத்தருமே சுத்தமில்ல. நாங்க என்ன நாலு காணி நிலமா கேட்டோம், சொத்தா என்ன தம்மா தூண்டு எடுத்துட்டு எம்மா பெரிய போராட்டம். என்ன நாலு காணி நிலமா கேட்டோம், இல்லவே இல்லீங்கோ, இல்லவே இல்லீங்கோ. கொப்பம்
விட்டு சொத்தா என்ன தம்மா தூண்டு எடுத்துட்டு எம்மா பெரிய போராட்டம் தொழில் விவசாயம் நீர் பாசனம் இருக்கத்தான் செய்யும். அதுல பாரு, அவருக்கு ஒரே ஒரு பையன்,
பண்ண செத்ததுக்கு அப்புறம் அஸ்திய கரைச்சான், இப்ப ஆஸ்திய கரைச்சுக்கிட்டு இருக்கான். நல்ல பச உள்ள இடம். பசி உள்ள இடமா? எங்கயாவது போஸ்டர் ஓட்டுறதுக்கு அனுப்பு. ஆமா, கையில என்ன கொடுப்ப? புதுசா என்னையா கொடுக்க போறேன்? அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? இதே பையனுக்கு வேறொரு இடத்துல 50,000 கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் ஆட்சேபனையே இல்ல. 50,000 ரூபாய் அங்கே வாங்கிக்க சொல்லு, பொண்ணு இங்க கட்டிக்க சொல்லு. ஆனாலும் உனக்கு பேராசை. இந்த மாதிரியா? தங்கமான பையன், தரமான குடும்பமா இருந்தா சொல்லு, இல்லைன்னா நிறைய கட்டு. அவ்வளவு சொல்லமா நிறைய கட்டிடுவேனா? லாக்கல விழுந்துட்டான், மாட்டிக்கினான். பரமசிவன், பார்வதி, ரெண்டு பசங்க, மூத்தவன் கணேசன், இளையவன் முருகன். எப்படி? கணேசன் பழத்தை எடுத்துக்கிட்டான், முருகன் கோவிச்சிட்டு போய் மொட்டை அடிச்சுட்டு பள்ளியில உட்காந்துட்டான். இந்த திருவிளையாடல் விளையாட்டுல எங்கிட்ட வச்சுக்காத. நான் சொல்ல வந்தது பட்டணத்துல உள்ள பரமசிவன் ஃபேமிலி. மூத்தவன் கணேசன் மிருதங்க வித்வானா இருக்கிறான், இளையவன் முருகன் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கான். அதிகமா எதிர்பார்க்காத அடக்க ஒடுக்கமான ஃபேமிலி, பேசாம இல்ல கலந்துரு. நான் நினைச்ச மாதிரியே அமைஞ்சு போச்சு. யோ, பொண்ண பாக்குறதுக்கு புறப்பட்டு வர சொல்லு. சரின்னா நான் சத்திரத்தை பாக்குறேன். பார்வதி, இன்னைக்கு தான் நம்ம புரோக்கர் உருப்படியா ஒரு பொண்ண பார்த்து கடுதாசி எழுதியிருக்காரு. அப்படியா? பொண்ணு பேர் என்னங்க? கருங்குழி. கருங்குழியா? ஐயோ, அது ஊரு பேரு. ஆமா, குடும்பம் எல்லாம் எப்படிங்க? அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரா? அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா. அப்படியா? இன்னும் கேளு, பெரிய இடம், எக்கச்சக்கமான நில போலாம். பெரியவ பேரு ராஜி, அவளைத்தான் நம்ம பையன் கணேசனுக்கு பாத்துருக்காரு. அட, அது இருக்கட்டுங்க. கல்யாண பேச்சு எடுத்தாவே நம்ம புள்ள காதை பொத்திக்கிட்டு ஓடுறான். அவளை கூட்டிட்டு போய் எப்படிங்க பொண்ணு பாக்குறது? என்னங்க யோசனை பண்றீங்க? இந்த பாருடி, பையன் வரும்போது நாம் பேசுறதே நீயும் பேசு. உண்மைய பேசினா காரியம் கட்டுடும். மூச்சு விட மாட்டேன். பையன் வரான், பையன் வரான். என்ன லெட்டர்? பார்வதி, கருங்குழி பண்ணையார் வீட்டு கல்யாண கச்சேரிக்கு ஏற்கனவே ஒரு மிருதங்க வித்துவான ஏற்பாடு பண்ணி இருந்தாராம். அவன் சமயத்துல காலை வாரிட்டானா? உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு எனக்கு கடுதாசி எழுதியிருக்காரு. உனக்கு யாரையாவது தெரியுமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குங்க. எவனோ ஒருத்தன் தானடி வாசிக்க போறான். நீயா வாசிக்க போற? நீயா பயப்படுற? பொருள், ஆவி அத்தனையும் மிருதங்கத்துக்காகவே அர்ப்பணிச்சுட்டு ஒரு ஜீவன் இங்க இருக்கிறது உனக்கு தெரியலையா? ஏற்காண்டு இருந்துகிட்டே ஏசி ரூம் கேக்குறியே, கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய் கலையலாமா? வெண்ணெய் பழசரா? புதுசா ஏதாவது சொல்லு. மந்திரியை வச்சுக்கிட்டே மெடிக்கல் காலேஜ் சீட் தேடுற மாதிரி? இது நல்லா இருக்கு. அப்பா, பண்ணியார் வீட்டு கச்சேரிக்கு நான் தான் வாசிப்பேன். என்ன விட்டுட்டு வேற யாராவது மிருதங்க வாசிச்சாங்க, ரத்தாடு ஓடும், பயங்கர ரகளியே நடக்கும். அப்புறம் என்னடி உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. என்னமா பயம்? நான் உன் பையன், எப்படி வாசிக்கிறேன் பாரு. நீ வாசிக்கிறது தான் அவளுக்கு பயம். பார்வதி, என்னது அல்வாவை அசைக்கவே முடியலையே, ஊத்திரி குவாந்த. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? கோதுமையில தான் அல்வா பண்ணுவாங்க. யாராவது இப்படி கோந்த கொட்டி கொட்டி அல்வா பண்ணுவாங்களா? அடி விவரம் கட்டவளே, நம்ம பையன் கணேசன் ஒரு மாதிரி. பொண்ணு பார்க்க போற இடத்துல ஏதாவது எசகு பிசகா பேசி உளறிட்டான்னா காரியம் கட்டு போமில்ல. அதுக்கு ஒரே வழி இந்த கோந்த அல்வா தான். சந்தர்ப்பம் பார்த்து அவன் வாயில அமுக்கிட்டோம். வாயை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, பேசவே முடியாது. காரியம் சுலபமா முடிஞ்சிடும். இவர்தான் பரமசிவம், அது பார்வதி, இது கணேசன். திருவிளையாடல் குடும்பமா? நேர கைலாசத்திலிருந்து வர்றாங்களா? கழுத்துல பாம்ப காண? கழுத்துல கிடையாதுங்க, இங்க இருக்கு. பயப்படாதீங்க, இது மருந்து. எனக்கு ஒரு டவுட், இந்த இடத்துலயா கச்சேரிய? என்ன பையன் கச்சேரி கச்சேரிங்கிறான்? பையனுக்கு கலை பைத்தியம். பைத்தியமா? இவர் ஒரு பைத்தியங்க. இவர் பைத்தியமா? கலையில ஒரு இது. இவன் ஒரு பைத்தியங்க. கலையில ஒரு இதுன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? அவ்வளவு ஆர்வம். இத புரிஞ்சுக்கல பாருங்க, நான் ஒரு பைத்தியம். அடைவா ஒருத்தன் பிரிக்கட்டா விரிக்கட்டான்னு பாடுற பொண்ணு வரட்டுண்டா. தரக டிபனை கொண்டு சொல்லு. வந்த உடனே சீனியா ஏன் பறக்குறீங்க? அதாவது பறக்குறேன்னா? நான் என்ன பெனாலி குடும்பமா? என் பையனை கச்சேரின்னு போய் சொல்லி பொண்ணை பார்க்க அழைச்சிட்டு வந்திருக்கையா? அங்க ஏன் பாக்குற?
முதல்ல டிஃபன் போட்டு சொல்லு. இது அதுக்குள்ள எடைச்சேர்கள் மாதிரி சொருகிடுவேன். என்னடாப்பா இது? என்னடா மரியாதை குறையுது? என்ன டப்பான்னு கோந்து அல்வாயா? என்னது பாம்பு கொட்டியை துறக்கிற மாதிரி உஷு புஷுன்ற? இந்த கன்றாவியத்தின்னா வாயெல்லாம் ஒட்டிக்குமே. என்ன துறக்கும் நான் சொன்னேன். இது யார் வாயை மூடுறதுக்கு? என் பையன் வாயையா? எதுக்குன்னு? ஐயோ என் பையன் பிறந்ததுல இருந்து உனக்கு கதையெல்லாம் சொல்லணும். நம்ம இந்த விஷயம் பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் துறக்கப்படாதியா வாயா? இந்த ஐடியா எனக்கு முன்னாலேயே தெரியலையே. தெரிஞ்சிருந்தா இதை வச்சு பல கல்யாணங்களை முடிச்சு கமிஷனை அள்ளி இருப்பேனே. இப்போ ஒண்ணு கெட்டு போலையா, இதுல மிச்சம் விழுகும். அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அள்ளு. கேவா அப்பா, யார் பாட போறாங்க? என்ன கொஞ்சம் நேரத்தில் தெரியுங்க. யார் பாட போறா யாரு பதற போறான்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. கரெக்டாயிட்டு படி டிஃபன். முக்கியமா அல்வா கமிஷன் அப்புறம் தர்றேன். டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க. வந்தவன தீனியா, ரொம்ப மோசமான குடும்பமா இருக்கும் போல இருக்கு. மிலிட்டரிக்கார குடும்பம், வேளா வேலைக்கு வெட்டிட்டு வாங்குவா. பேசிட்டு டிஃபன் பண்ணுவோம்யா. டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க. அல்வா மெயின் இருக்கணும். அல்வாவை வரதட்சணை மாதிரி கேக்குறானுங்க. அம்மா ரெண்டா இப்படி குடும்பம். எதுக்கு ரெண்டு தட்டு எடுத்தீங்க? பொண்ண அப்புறம் பாக்கலாம், முதல்ல டிஃபன் சாப்பிடு. சீக்கிரம் அறிவு கட்டவ, முதல்ல ஸ்வீட்டை தின்றா. சபாஷ், சரியான அல்வா ஒட்டிக்கிச்சா? அப்பா இதுக்காக நான் எவ்வளவு பாட்டில் குழந்த ஊத்துன. என்ன பையனுக்கு நாக்கு அங்க வெளியே தொங்குதா? நாக்கு இல்லைங்க, அல்வா அந்த இடத்துல தொங்குது. ஓகேன்னா உள்ள இழுத்துக்குவான். அப்படியா? அப்புறம் எதுவுமே பேசலாங்க. பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வந்ததுலேருந்து வாய் திறக்காமலே இருக்கான். என்ன அடக்கம் நிலைமை அப்படி. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் இருப்பான். எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. அம்மா பையனை பிடிச்சு போச்சா? பொண்ணு சைடு ஓகே, பையன் சைடு. பொண்ண எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனுக்கு பிடிச்சிருக்கான். முகத்துல பாவத்தை பாருங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அறிகுறியாவது தற்குறியாவது தட்டம் மாத்துங்க ஐயா. சரி, என்ன தெரியாம தடுமாடுறீங்க? இதுல தட்டு பொண்ண ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு உருமுறான். முடிங்க. ஒரு கன்னி பையனோட வாழ்க்கைய பழக்கிறியே, இது உனக்கு நல்லா இருக்குதா? என்ன ஐயா, நீயே எழுதிக்கிற, நீயே அழிச்சுக்கிற. அது ஒண்ணும் இல்ல, பையனுக்கு ஒரு குஜால் ஏத்திக்கிட்டு இருக்கிறேன். அண்ணத்தோட சரி காட்டு. அந்த பக்கம் பார்த்து சரி. ஆமா பையன் என்ன சொல்லி சொல்லி செய்யற மாதிரியே இருக்கு. ஐயர் சொல்றாரு அவன் செய்யறான். ரொம்ப வேதனையா உட்காந்துருக்கான். அவன் முகமே அப்படித்தானா? இந்த அதிர்ச்சி. தனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏ கிழவா, இப்படி கத்தி மணையில புள்ளி கல்யாணம் பண்றிய, நீ நல்லா இருப்பியா? என்னோட கண்ணீர் ஒண்ணு சும்மா விடாது, ஆவியா சுத்தம். உன் கண்ணீர் என்ன வெந்நீரா? அதுல இருந்து ஆவியா வந்து எங்களை சுத்துறதுக்கு சத்தம் போட்டு பேசாதரா, வாய மூடு. பேசினா பேசினா ஒரே குத்து சதக் சதக். ஒரே குத்துல எப்படி ரெண்டு சதக் வரும்? ஏய் இதெல்லாம் வழக்கமா சொல்ற வார்த்தை, பேசாம அங்க பாரு. உம்ம சின்ன பொண்ணு என் கமிஷனுக்கே உல வச்சிருவா போல இருக்குதே. நல்ல ஃபேமிலி, உங்க மாதிரி நாலு குடும்பம் இந்த ஊர்ல இருந்தா போதும். நீங்க எங்களுக்கு தேவையே இல்லை. பிறகு என் சின்ன பொண்ணையும் இவங்களோட கலந்து. உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா?
இன்னும் முத கல்யாணமே முழுசா முடிஞ்ச பாடல அதுக்குள்ள ரெண்டாம் தாரமா இவன் தம்பிக்கிய மாப்பிள நான் சொல்ற மந்திரத்தெல்லாம் ஒவ்வொன்னா திருப்பி சொல்லுங்க யோ ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணியம் உனக்கு இருக்கட்டிய சீக்கிரம் பொண்ணை கூப்பிடு அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க யோ உன் இடுப்புலயும் கட்டி வச்சா என்னோட அவசரம் உனக்கு புரியும் தம்பி எல்லா காரியமும் முறப்படிதான் செய்யணும் புட்டாக்கு எனக்கே காரியம் பண்ணு வாங்கியா சீக்கிரம் இந்த கல்யாணத்துக்குனே கத்தி வாங்கினியா பழச்சுதான் தான புடிச்சேன் சம்பந்தி செலவுல அடப்பாவி ஒரு கூட்டமே சதி பண்ணுது பொண்ணை கூப்பிடுங்க பதினாறும் பெத்தும் பெருவாழ்வு வாழணும் எழுந்துமா தீர்க்காயசா இருக்கணுமா இத பாருமா உன் புருஷன் உலகம் தெரியாதவன் நீதான் பக்குவமா பார்த்து நடந்துக்கணும் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்திய வாசிக்கிறதுல அவன் மண்ண மிருதகத்தை சொன்ன பயப்படாத சிக்னல் கொடுக்க வேணாம் வந்திருக்கிறது புரியுது வா ஒருத்தர் ரூம் குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும் அதுதான் மேனஸ் தெரியுதா கையில என்ன பால் அட்டை கொடுத்தாங்க எல்லா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் பால் தானா ராஜி உக்கார் ராஜி உன் பேர் என்ன என்ன சிரிக்கிற நான் கேள்வி கேட்கும்போது யாரு சிரிச்சாலும் எனக்கு பிடிக்காது ஆமா எஸ்எல்சி எங்க படிச்ச கும்பகோணத்துல கும்பகோணம் கும்பகோணம் ஏன் பேர் வந்து தெரியுமா உனக்கு தெரியாத தெரியாத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பார்த்தேன் எனக்கும் தெரியாது பரவாயில்ல பியூசி எங்க படிச்ச திருச்சியில பியூசி திருச்சியில எஸ்எல்சி கும்பகோணத்துல ஏன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் பாக்கியா அப்புறம் எங்க படிச்ச அண்ணாமலையில படிச்ச எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பதினாறாம் வாய்ப்பாடு தெரியுமா 16 into 3 எவ்வளவு 17 18 19 தெரியலனா ஊடு சரி அழாத அடுத்த கேள்வி ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் காலையில 7 மணிக்கு தாம்பரத்துல கிளம்புது இன்னொரு எலக்ட்ரிக் ட்ரெயின் காலையில 7:30 மணிக்கு பீச் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புது ரெண்டு ரயிலும் நுங்கம்பாக்கத்துல எத்தனை மணிக்கு சந்திக்கும் இந்த கேள்விக்கு மட்டும் பதில கரெக்ட்டா சொல்லிட்டா அடுத்த கேள்வியே கேப்பேன் என்ன என்ன தேடுற என்ன பதில் சொல்லாம கூப்பிடப்படுத்துட்டேன் இந்த வீட்ல எப்படி படுத்தாலும் ஒண்ணுதான் எப்படி படுத்தாலும் ஒண்ணா அப்பா டேடி டைனா ஏய் கிழவா கிழவா யோ கிழவா கலைய காணுமே யோ கிழவா எழுந்திரியா என்னைய காலை இங்க வச்சிட்டு இருக்க இன்ன என்ன பீரோல கொண்டு போய் வைக்கவா இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல உள்ள ஒட்ட வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கா கண்ணை மூடிட்டு ராத்திரில என்னைய தூக்கம் ராத்திரில தான் தூங்கணும் பகல்ல தூங்கினா மூதேவி இல்லடா சொல்லுவாங்க மூதேவி ஆமா என்ன விஷயம் யோ நான் உனக்கு என்னைய பாவம் பண்ண உங்ககிட்ட எனக்கு என்னைய போயிச்சு குடியிருந்த கோயில் எங்க குடியிருந்த கோயிலா அது கபாலி தியேட்டர்ல ஓடுது நான் குடியிருந்த கோயில் எங்கயா நீ குடியிருந்த கோயிலா தா குலேபாவளி மாதிரி தூங்குத அம்மா அம்மா ஏந்திருமா என்னடா உன்னோட சீமந்த புத்திரன் சிக்கல்ல மாட்டிக்கிட்டான் என்னடா இது ராத்தி நேரத்துல வந்து நொய்யி நொய்யின்னு நான் உன கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா சத்திரம் சல்லிசா கிடைச்சதுன்னு பண்ணி வச்சோம் யோ கழவா கம்முன்னு இருக்க மாட்டியா சல்லிசா கிடைச்சா சனியனை கட்டி வச்சிடுறதா சனியனா யாரடா சொல்ற அவனை தாண்டி சொல்லிக்கிறான் யோ நீ சும்மா இருக்க மாட்டா அம்மா இந்த குடும்பத்துல எப்படி வேணாலும் படுக்கலாமா டேய் அது அவங்க அவங்க இஷ்டம் நான் படுத்துறத பாரு குடுக்க போந்து குழப்பத்தை உண்டு பண்ணாத அம்மா உன் மருமக சொல்றா எப்படி வேணாலும் படுக்கலாமா அதுக்கு என்ன அர்த்தம் அத உன் நயனா கிட்ட போய் கேளு போ இதையா யோ கழவா யோ தூங்கிட்டியா இரு அதுக்குள்ளயா ஒடிஞ்சிருச்சு யோ நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண அடாடா என் பையனோட குரல் இன்னும் என் காதல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு கிழவா
திரும்பி விடியட்டும், பேசிக்கிறேன். சார், எனக்கு ஒரு போட்டோ எடுக்கணும். நீயா? வாங்கடி, வேற கடைக்கு போலாம். ஏண்டி, உனக்கு என்னடி ஆச்சு? ஏண்டி போற? ஏண்டி வசந்தி, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இந்த கடையில போட்டோ எடுக்க கூடாதுங்கிற? கத்தாதடி, என்ன பஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணி கிண்டல் பண்ணி பாட்டு பண்ணான்னு சொன்னேன். அவனோட கடை அது. அவனை கோர்ட்டுக்கு வரைக்கும் இழுத்துட்டு போயிட்ட. அப்புறம் எப்படி அவனோட கடையில செல் எடுக்கிறது? குழந்தைத்தனமா பேசாதடி. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவன் கடைக்காரன் நீ கஸ்டமர், அவ்வளவுதான். இன்னைக்கே போட்டோ எடுத்து இன்னைக்கே பிரிண்ட் பண்ணி கொடுக்கற இடம் இது ஒண்ணுதான். இதையும் வேணாலும் அவன் வேலை அம்பாவதான். போடி உள்ள போடி. வேணாண்டி போடினா? போடி என்னடி நீ? போடி யோ விடுங்கடினா. வாங்க வாங்க, பலசல்ல மறந்துற, இது தொழில் விஷயம். மொழாலிய கலட்ட பண்ணாம ஸ்டில் எடுங்க. உள்ள வாங்க, எடுங்க ஸ்டில். அப்படியே இருங்க. மேடம்,
பயப்படாதீங்க, அஞ்சு நிமிஷத்துக்குள்ள வந்துடுறேன். சரி, சும்மா சொல்லக்கூடாது, கோபத்துல கூட அழகாவே இருக்கீங்க. உட்காருங்க. ஸ்டாப் இட். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்க போட்டோ ஸ்டுடியோ நடத்துறீங்களா இல்ல பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் நடத்துறீங்களா? ஸ்டூபிட். இத பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, போட்டோ ஸ்டுடியோ மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் டெல் மீ. அடே அப்பா, உனக்கு ஒண்ணுமே தெரியாத. நான் கேக்குறேன், உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல? அக்கா கிடையாது. தங்கச்சியை பத்தி அப்பாவுக்கு என்ன ஐடியான்னு எனக்கு தெரியாது. உங்க ப்ராப்ளம் என்ன? இந்தா நீயே பாரு. அடடடே, பியூட்டிஃபுல். என்ன கலர், என்ன ஷேப்? 36, 24, 36. உங்க முகம் மட்டும்தான் அழகுன்னு நினைச்சேன். நீங்க முழுசாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. ஒரு விஷயம் பாத்தீங்களா, பிரம்மா நம்மளோட பெரிய ரசிக. அம்மா, யார் எடுத்தது? நீதாயா? தேங்க்யூ. சத்தியமா நான் எடுக்கலீங்க? நீ சொல்றது கேட்டு போக நான் அறியாதவல்ல. இத பாரியா, என் போட்டோல இருந்து என் தலையை கட் பண்ணி வேற ஒரு உடம்புல ஒட்டி கேலண்டருக்கு பெருக்கி கொடுத்து வியாபாரம் பண்ணிருக்கேன். இத உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி உன் தில்லமனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இங்க வாடா. நெகட்டிவ் எப்படி வெளியே போச்சுன்னு இப்போ சொல்றேன். எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார். எதுக்கு சார்? பொண்ணு வீட்டுல நின்று என்ன மாப்பிள்ள பாக்குறாங்க சார். மாப்பிள்ள பாக்க வராங்களா? உன்னைய உள்ள நிச்சயதார்த்தம் என்ன? ஐயோ 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 சார், என்ன அடிக்கடி சார். சார், என்ன அடிக்கடிங்க சார். நான் உண்மை சொல்லிடுறேன். ஒரு நாள் அந்த பொண்ணோட மாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்தார் சார். எங்கிட்ட 100 ரூபாய் கொடுத்துட்டு அந்த நைட்டு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டார் சார். அந்த 100 ரூபாய் எனக்கு வேண்டாம், உங்க கையில கொடுத்துறேன். அந்த ஆள் எப்படி இருப்பான்? என்ன பாக்குற? நீ கொடுத்த 100 ரூபாய். 100 ரூபாயா? நான் உங்ககிட்ட கொடுக்கவே இல்லையே. அதுவும் நான் உன்னை பார்த்ததே இல்லை. அப்படியா? இவனை பாத்திருக்கியா? இல்லையே. முதலாளி போய் சொல்றா. ஏய், 100 ரூபாய் இவங்கிட்ட கொடுத்துட்டு நெகட்டிவ் பண்ணி வாங்கிட்டு போல. இவங்கிட்டயா? நானா? 100 ரூபாயா? முதலாளி சுருக்கமா கேட்டா இந்த சொல்ல மாட்டான், சுருக்கறதுதான் சரிப்படுவான். என்னடா சொன்ன? நீங்களா?
எங்க வந்தீங்க? உங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு தாறுமாறா பேசிட்டேன். உங்களுக்கு அந்த கேலண்டருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காக நெகட்டிவ் அனுப்பல, உண்மையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அனுப்புறேன். நான் எப்பவுமே இப்படித்தான் அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுவேன், பின்னால வருத்தப்படுவேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சொல்லிட்டீங்கல்ல, புறப்படுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னது? உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? வாட்? அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டேன். அப்பா அம்மா இல்லாமல புறப்பாங்க, ரெண்டு பேரும் இருக்காங்க, போதுமா? அப்பா அம்மா இருக்காங்களான்னு கேட்டா போயிட்டா? ஏண்டி, அவர் வந்து விரும்புறாரா இல்லையான்னு கேட்காம எதுக்கடி அம்மா அப்பா இருக்காங்களான்னு கேட்டேன். ஏய், அவதான் மாமனார் மாமியார் இல்லாத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும் லட்சியத்தோட இருக்காளே, தெரியாத உனக்கு? ஆமாண்டி, எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகி மாமனார் மாமியார் கொடுமையினால மண்ணினை ஊத்திக்கிட்டு செத்து போயிட்டாங்க. அதே நிலைமை எனக்கும் வந்துடக்கூடாதுன்னுதான் மாமனார் மாமியார் இல்லாத வீட்டுக்கு மருமகளா போகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவருக்கு எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. நல்ல லட்சியம் நீ உனக்கு. ருசி வரட்டா, பாரதி வர. சின்னஞ்சீரு கிளியே கப்போ. என்னடே, நானும் நாலஞ்சு நாளா பாக்குறேன், சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு அழுக்கு சட்டையோட போற, அதை விட அழுக்கா பத்து மணிக்கு வர்ற, எங்க போய் அழுக்காக்கிட்டு வர்ற நீ? எல்லாம் என் தலையெழுத்து, நீ போக வேண்டிய இடத்து நான் போயிட்டு வரேன். கோவில்ல வாரியார் கம்பராமாயணம் சொல்றாரா, அதை கேட்டு வரதுக்காக போறேன். அட மூதேவி, நம்ம ராமாயணமே பெருசா இருக்கு, உனக்கு ஏண்டா கம்ப ராமாயணம்? போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குமே தான். யோ கிழவா, பொன்ன தாயா, வளர வேண்டி ஒரு கலைஞனோட வாழ்க்கையை சூன்யமாக்கிட்டல்ல, என்னோட ஆண் பாவம் ஒண்ணு சும்மா விடாது. ஆண் பாவத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? உன்ன பெண் பாவம் சும்மா விடாதரா, நானும் தெரியாமத்தான் கேக்குறேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உன் பொண்டாட்டிய நீ எங்கேயாவது கூட்டு போயிருக்கிறியா? ஆனா பக்கத்து வீட்டு பரமசிவம் தினம் கூட்டு போறான். என் பொண்டாட்டியா? பூதேவி அவன் பொண்டாட்டியடா. டேய், இன்னைக்கு நீ கதா காலட்சேபம் கேட்க போக கூடாது. இல்ல, நான் போய் தானும். வாரியாட்ட நான் சொல்லிக்கிறேன், உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு நீ சினிமாவுக்கு போ. ராஜே இங்க வா. வராத. என்ன என்ன வளையறியா? என்ன மதிக்காத அவளை நான் ஏன் மதிக்கணும்? நான் அவளை வெளில இங்க கூட்டு போக முடியாது. இன்னைக்கு நீ கூட்டு போல, இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கப்படாது. வாமா, நீ வாமா. இவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லியிருக்கேன், சந்தோஷமா போயிட்டு வா. ஓ, தயார் நிலைமையில வந்திருக்கியா? நீதான் இந்த கிழவங்கிட்ட சொல்லி சினிமாக்கு ஏற்பாடு பண்ணியா? காரா கிழவ, சினிமாக்கு தானே கூட்டு போனோம், சினிமா கூட்டு போறேன் வா. அண்ணா, போற வழியில பயங்கர ரகல் இருக்கு, டிக்கெட் வாங்கி வாங்கணும். ரகல பண்ண, ஆள வச்சு அடிப்பம் படவா. அழுக்கு மூட்டை வரண்டாடு. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். அவங்க இந்த பேட்டையிலேயே பயங்கரமான ரவுடிங்க, தினமும் இந்த பக்கம் வர ஆம்பளைங்களை கிண்டல் பண்றதே அவங்களுக்கு வழக்கமா போச்சு. வா போலாம். ஐயோ, ஏன் இப்படி பயந்து சாவறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, என்னன்னு கேட்டு வரேன். வேணாம். அப்புறம் அவங்க கை கால் நீட்டினாங்க, என்ன நடக்கும்? இருங்கம்மா. அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை, அழுக்கு மூட்டை. ஒன்னும் கேட்க மாட்டேன், உடம்பு என்ன தான் தெரியும். எனக்கு அடிக்க தெரியாதா? நான் ஏன் சும்மா இருக்கேன்? பாக்கி பேரு கவனி போ. என்ன மாட்டிக்கிச்சா? அப்படி வா, வா. ஸ்கூல் இருக்கிற குரங்கு மாதிரியே இருக்கியே.
இந்த ஒரு ரூபா. என்னையா அவன் சம்சாரம் எவ்வளவு முறடா இருக்கு? எனக்கே இப்பதான் தெரியும். போ வரா. பாடுபடுத்துறான் இவனுக்கு வேண்டாதவன் பில்லி சூனிய வச்சிருப்பானா? பில்லி
இல்லையாவது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க. வாங்க இப்பவே போய் அந்த பொண்ண பார்த்து நறுக்குன்னு கிள்ளிடுவோமா? நாலு வார்த்தை கேப்போன்னு சொல்றேன், போங்க. ஏமா ராஜி, என்ன நடந்தது? அன்னைக்கு பொடி போடுறதுக்கு தகராறு ஆச்சு இல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஆயிடக்கூடாதுன்னு நான் போய் கீழப்படுத்துக்கிறேன்னு சொன்னேன், அதுக்கு அவர் கோச்சுக்கிட்டாரு. ஏண்டா மொரட்டு மூதேவி, இதுல என்னடா தப்பு? உன்ன அவர் திட்டதிங்க மாமா, அவருக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, அவர் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா அவருக்கு கட்டி வைங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்படி இல்ல சொல்லாதம்மா. என்னங்க பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்களே, அவனை கூப்பிட்டு கண்டீங்க? அறிவட்டவனை வாடகைங்க. என்னையா? என்னையாவா? பல்ல உடைச்சிருவ வாடகைங்க மரியாதையா? அயோக்கிய ராஸ்கர் பாடுறாங்க. யாரு பெத்த பொண்ணும் எப்படி அழுகுதுன்னு பாடுறா? யாரு பெத்த பொண்ணாவா? அப்ப கல்யாணத்துல தார வாத்து கொடுத்ததாங்க அப்ப இல்லையா? பேசாதடா. குடும்பம்னா நாளும் தான் இருக்கும், நீதான் அனுசரிச்சு போகணும். அவன் குழந்தை மாதிரி பொம்பளை மனசு வச்சா பொங்குற பானையில கூட புதையல் எடுக்கலாமா. அவனை மனுஷனாக்க வேண்டியது உன் கடமை. கண்ட கண்ட நாயெல்லாம் வீட்டு வாசப்படியிலேயே படுத்திருக்கேன். என்ன பண்றப்பா? தம்பி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நான் உன்னோட 3 வயசு பெரியவன். அதான் எனக்கு தெரியுமே. தம்பி, நான் சொல்றதை கேட்டு கொஞ்சம் உஷாரா நடந்துக்க. வீட்டுக்குள்ள புள்ள கும்பல் ஒன்னு இருக்கு, அதுக்கு தலைவன் அந்த கிழவன் தான். வா பக்கத்தூருக்கு போய் போட்டோ எடுக்கலாமா. திரும்பி வரும்போது ஒரு பொண்ணு தலையில கட்டி கூட்டி வந்துருவான். அப்படியே செஞ்சாரு? அவன் சாதாரண அப்பனா எட்டப்ப. உனக்கு கருங்குழி கேஸ் தெரியுமா? தெரியாது. என் கேஸ்? கருங்குழிக்கு வா ஒரு கச்சேரி இருக்குன்னா. அப்புறம் பெருங்குழியில விழுந்துட்டேன்ப்பா. நீயாவது எவ்வளையாவது புட்சாலத்தனமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க, அந்த கிழவனுக்கு சான்ஸ் கொடுத்துடாத. எனக்காவது தின்ன, நீ சான்ஸ் கொடுத்தேன்னா அவ்வளவுதான், உனக்கு நடுரோடுதான். பார்த்து புச்சால் தான் நடந்துக்க. போ தம்பி, கருங்குழி கேஸ் மறந்துடாத. என்னடா ஒரு மாதிரியா சோர்ந்து இருக்கிற, சாப்பிடலையா? விஷயத்துக்கு வாங்க. அதான் நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு முக்கியமான விஷயம். பக்கத்துல பள்ளத்தூர் இல்ல, அங்க மணியக்கார் வீட்டுல போட்டோ எடுக்கணுமா. என் பையன் தான் நல்லா எடுப்பான்னு சொல்லிட்டேன், நாளைக்கு ரெடியாரு. டேய் ஏமாந்துறாத. ஊர் பேரை பாத்தியா? பள்ளத்தூர். எனக்காவது கருங்குழி, உனக்கு பள்ளத்தூர். இன்னும் பயங்கரமா இருக்கும். அடி செருப்பால நாய. என்னால எந்த இடத்துக்கும் போட்டோ எடுக்க வர முடியாது. முடியாதுன்னா விட்டுறா. அதுக்கே இந்த குதி குதிக்கிற மணியக்கார்ட சொல்லி போடுறேன். அது போட்டோம். நம்ம சம்பந்தி ரெண்டாவது பொண்ணோட இங்க வர்றாரு. அடுத்த மாசம் முதல் தேதி உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு இருக்க. டேய் வரதட்சணைக்கு ருசி கண்ட பூனை, உருக்கிட்டாவது உஷாராரு. மூதேவி, தெருவுல படுத்த இன்ன நீ திருந்தல? அப்பா, அண்ணனை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. என் இஷ்டப்படி யாரையாவது லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதுதான் உன் முடிவா? ஆமா. அப்ப நீ எங்களை இந்த நிமிஷத்துல இருந்து மறந்துரு. சரி சரியா? டேய் இப்படி ஒரு புள்ளையே பறக்கலன்னு எள்ளும் தண்ணி இறக்கி தலைமுழிவு வேண்டாம். தலைமுழுகிறது என்ன, தேவசமே கொண்டாடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க முடியாது. என் உடன்பிறப்பு என் கண்ணை திறந்துருச்சு. என்னது தம்பி, தப்பிச்சுட்டான் கிழவன் காலு? கிழவனா? யாரா கிழவன்? பையன் என்ன பண்றீங்க? பையனோட கொஞ்சிக்கிட்டு இருக்கேன்.
சொன்னபடி எல்லாத்தையும் செஞ்சிருவல என்ன தம்பி இப்படி கட்டுப்பட்ட எனக்கு இந்த லைன்ல 30 வருஷம் அனுபவம் பழுத்து கொட்டையை போட்டிருக்கிறேன் அந்த பொண்ணு வரட்டும் பாத்துற ஒரு கை பெரிய இருக்கு தம்பி நானும் உன்ன கேட்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்படி வேணாம் வேணாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே போன அப்புறம் உனக்குன்னு இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய யார் இருக்கிறாங்க சார் எனக்கு கல்யாணம் அவசியமா நீங்களே சொல்லுங்க அப்போ கல்யாணமே வேணாங்கிறியா சரி விடு தம்பி நீ ஒரு அனாத ரெண்டு தடவை சொல்ல சொல்றியா தம்பி நீ அப்பா அம்மாவே இல்லாத ஒரு அனாத சார் என்ன அடிக்கடி அனாத அனாதன்னு சொல்லாதீங்க ஏன் எனக்கு அழுகை வருது கண்ட இடத்துல கண் கலங்க கூடாது பப்ளிக் பலவீனமா நினைப்பாங்க நீ அனாதையா பிறந்ததுக்காக பணாத மாதிரி அழுவணுமா எப்படி ரைமிங்ல அடிச்சம் பார்த்தியா கிக்கல சார் என்ன மாதிரி ஒரு அனாதைய கட்டிக்கிறதுக்கு யார் முன் வருவாங்க தம்பி நீ சொல்றது வாஸ்தவம்தான் வீடுனா ரெண்டு பெரியவங்க இருக்கணும் ஆனா உன் வீட்டுல ரெண்டு மண்டைய போட்டுடுச்சுங்க ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஒவ்வொரு கிழமையும் உன் இளமைய தின்னுகிட்டு இருக்கு ஜாக்கிரத நான் வரேன் நீங்களா இப்ப வந்தீங்க நிஜமாவே நீங்க அப்பா மேல அனாதையா நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா ஆமா அன்னைக்கு ஸ்டுடியோக்கு வந்தப்ப மட்டும் அப்பா அம்மா இருக்கிறத ஏன் போய் சொன்னீங்க பொய்யா நான் நெவர் என் வாழ்க்கையில நான் பொய் சொன்னதே கிடையாது எனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னு நான் சொன்னது அவங்க ரெண்டு பேரும் போட்டோல இருக்கிற அர்த்தத்துல சொன்னேன் இப்ப கூட நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஹால்ல நடக்கிற மாதிரியே இருக்கும் அந்த அர்த்தத்துல சொன்னேன் சரி சரி அழாதீங்க நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் என்ன ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு மாமியார் மாமனார் இல்லாத வீட்டுல வாழ போறேன்னு நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு எல்லாம் புரியும்படிதான் சொல்லணுமா
முதல் தலை வரை தீண்டுவேன். ஆயிரம் பேரை வரவழைச்சு ஆடம்பரமா கல்யாணம் பண்ணலனாலும் ஆண்டவன் சாட்சியா கோயிலையாவது பண்ணிக்கணும். சிக்கனமா பண்ணும்னா சிங்க பெருமாள் கோயில் தான் பெஸ்ட். எப்படி நம்ம ஐடியா? வசந்தி, எனக்கு கொஞ்சம் சரி போய் வர. தேங்க்யூ. மாப்பிள்ளை இங்கதானே இருந்தாரு. சிங்க பெருமாள் சாமி,
நீதான் என்ன காப்பாத்தணும். தள்ளுங்க, பயப்படாதீங்க, நான் தான் மாப்பிள்ள. யோ, இது என்ன அசிங்கமா, கைட்டுங்க. பிடுங்க, இது ஒரு வேண்டுதல். என் குடும்ப ரகசியத்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இப்ப வந்துருச்சு. எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா குழந்தையே கிடையாது. அப்பா நீங்க? அட, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. அதனால அவர் சிங்கப்பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டாரு. அடுத்த வருஷமே நான் பிறந்தேன். எங்க வீட்டுல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் இத போட்டுக்கிறது வழக்கம். இவ்வளவு நேரம் சும்மா தானே இருந்தீங்க, இப்ப எதுக்கு மோமுடி? இவங்களெல்லாம் பார்த்த அப்புறம் தானே எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அடாடாடா, அப்ப வேண்டதுக்கு பையன் முகமூடிய போட்டு அலையறான், நீயே இருக்கிய. நான் போடாமையே அப்படிதான் இருப்பேன். இந்த பையனை பார்த்தா நம்ம ரெண்டாவது பையன் ஞாபகம் வரல. தம்பி என்னன்னு சந்தேகப்படாதீங்க, இவரை பார்த்தா என் அண்ணன் மாதிரியே இருக்கு. உன்னை பார்த்தா என்னோட தம்பி மாதிரியே இருக்கு. ஆனா நீ என்ன விட புத்திசாலி. ஏன்னா எந்த கிழவனோட பேச்சையும் கேட்காம நீயே சொந்தமா தாலி கட்டுற. வேண்டாம், உனக்கு பதிலா நானா தாலி கட்டினேன். கட்டி இருக்கலாம். மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எங்க தாலி கட்டினதுக்கு அப்புறம் முகமுடியை கட்டிடுவீங்கல்ல? ஐயோ, சிங்கப்பெருமாள் கோச்சுக்குவர். எப்பதான் கேட்டுவீங்க? எங்க அப்பா கிட்ட சொல்றேன். எப்பா? ஐயோ, ஊரை கூட்டுறானே, கூட்டி பாக்குறேன். என்னது சிங்க பெருமாள் கோச்சுக்குவாரு, சிங்க பெருமாள் கோச்சுக்குவாருன்றாரு, இத நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதான் சிங்க பெருமாளோட பெருமை. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு வழக்கங்க. என்னங்க, தாலி எடுத்து கொடுங்க. உட்காருமா? சர்வ மங்களம் மாங்கல்யம் சரண்யம் கட்டிமேளம் கட்டிமேளம். ராஜி 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 ராஜி, என்னோட கொள்கை லட்சியம் எல்லாமே இந்த சட்டையிலதான் இருந்தது. அத்தனையும் 10 பைசா சவுக்காரத்தை போட்டு கரைச்சிட்டு அடி பாவி. காமராஜர்னா முழங்கை வரைக்கும் சட்டை, நெருஜினா நெஞ்சலூர் ராஜா. அதே மாதிரி எனக்கு அடையாளமா இந்த ஒரே அழுக்கு சட்டையை வச்சிருந்தேன். அதை தமா துண்டு சவுக்காரத்தை வாங்கி கரைச்சிட்டியடி பாவி. எந்த புருஷ சட்டையாவது பொண்டாட்டி துவைக்கலாமா? ஏங்க, இந்த மாதிரி அநியாயம் உங்க யார் வீட்லயும் நடக்குமா? சொல்லு. மன்னிச்சிடுங்க, நீங்க இந்த சட்டை மேல இவ்வளவு உயிரை வச்சிருப்பீங்கன்னு தெரியாதுங்க. உனக்கு தெரியாது, உனக்கு நிஜமாவே ஒண்ணும் தெரியாது இல்ல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கடி, இந்த சட்டைய பழைய மாதிரி நீ அழுக்காக்கி கொண்டு வரல, என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. புடி போ. சோப்பு நாத்தம். தெரியாது பாத்துக்கு. பா, என்ன இது பாட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இதை விட நல்ல இடமா கிடைக்காது. பேசாம பா. ஐயோ வேணாங்க, எனக்கு இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்து பழக்கம் இல்ல. நான் மட்டும் என்ன தினமும் வந்துட்டு இருக்கேன், அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ணாத. கம் ஆன் சார். ரூம் இருக்கா? சிங்கிள் ரூமா டபுள் ரூமா? எது பெட்டரா இருக்கும் நினைக்கிறீங்க? ஒன் மினிட். உங்களுக்கு டபுள் ரூம் தான் பெட்டரா இருக்கும். இதுல உங்க பேரு விலாசம் எல்லாத்தையும் எழுதுங்க. ஆடு ரொம்ப தூளா இருக்க, செம்ம கட்ட. செருப்பு பிஞ்சிடும் படவா. இந்தாங்க சார் அட்வான்ஸ். ரூம் பாய் இல்லையா? பாய் ஐ ரிசப்ஷன் பாத்துக்க. ஃபாலோ மீ. வாமா வசந்தி, கம் ஆன். வா வா வா. என்ன குரல் மாதிரி இருக்கு, என்னத்த தின்ன? நான் இருக்கேன். குழந்தை வேணுமா வேணாமன்னு சொன்னீங்கன்னா நான் போயிடுவேன். குழந்தைய? ஆமாங்க, 3 மாச குழந்தை 6 மாச குழந்தைன்னு சைஸ் வாரியா பிரிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இதுக்குதான் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு எல்லாம் வர வேணாம்னு சொன்ன கேட்டீங்களா? நேரம் கட்ட நேரத்துல இவன் வேற போட வழியா? சரி, இதை வேற ஜோடிக்கு தள்ளிடுறேன். இப்ப நாம ரெண்டு பேரும் சினிமால வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும். என்ன சொல்றீங்க? ஒரே பவுடு, நான் ஒண்ணுமே தெரிய மாதிரி பெட்ல உட்கார்ந்திருப்பேன், நீ பாலை எடுத்துட்டு வர மாதிரி
பழசத்தை எடுத்துக்கிட்டு வைக்கப்பட்டுக்கிட்டே வரணும். அதனா பார்க்கணும் 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 எந்த நான் அந்த குள்ள போயில என்ன பண்றேன் போலீஸ். நாங்க ரைடுக்கு போற இடத்துல எல்லாம் இதே பழவே தான் பாடுறாங்க. ரெண்டு பேரும் பேசாம ஸ்டேஷனுக்கு நடங்க. குயிக் சார், சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நாங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். காலையில தான் கல்யாணம் ஆச்சு. தங்கறதுக்கு வீடு கிடைக்கல, அதான் ஹோட்டலுக்கு வந்தோம். இல்ல சார், நீங்களா? நல்ல நேரத்துல வந்தீங்க, என்ன பத்தி சொல்லுங்க சார். இவர் எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு காலையில தான் சார் கல்யாணம் ஆச்சு. பாத்தீங்களா சார், நான் போய் சொல்ல தனியா கொஞ்சிக்கிறேன். பாத்தா படிச்சவங்க மாதிரி இருக்கிறீங்க. நீங்களா இந்த மாதிரி இடத்துக்கு வரீங்க? சாரி சார. வாயா போலாம். என்னால எதுக்கடி உனக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, நீ எங்க வீட்டு மாடியில தான் தங்குற, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே வாங்க, புது மாப்பிள வாங்க வாங்க பாரு. யாருன்னு பாரு. என்னடா பேயறிஞ்ச மாதிரி பாக்குற? அங்க பாரு யார் நிக்கிறாங்கன்னு. என்ன மன்னிச்சிரு, எனக்கு கிடைக்கணுங்கிற ஆசையில தான் எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு பொய் சொல்லிட்டேன். அப்பா நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு இவகிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். முண்டா, நீ சொன்னா நம்பிடுவாளா? ஏமா, உன்கிட்ட இவன் என்னதான் சொன்னா? அத்தானுக்கு எப்பவுமே குறும்புதான். என்னடா முழிக்கிற, உங்க அண்ணியோட தங்கச்சி இன்னைக்கு தான் வந்தா, ரெண்டு நாளைக்கு தங்க போற. அத்தாங்கிட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லுங்க. ஏன்னா அடுத்த மாசம் மார்கழி பறக்குது. பறக்கட்டும் பறக்கட்டும், உனக்கு வருஷம் ஃபுல்லா மார்கழி தான். கொஞ்ச நேரத்துல மாமா அத்தா கோச்சுக்கிட்டு போறாரு. எங்க அம்மா போயிடுவான். பெரியவனுக்கு கச்சேரின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்ச, இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ஒரு காரணமா கிடைக்காது. நீ கவலைப்படாத, விடு. அப்பா அம்மா, ஏண்டா அப்பா அப்பான்னு அப்பனை ஏல விடுற? ரெண்டு பேரும் அப்படியே நில்லுங்க. எங்க உங்க காலு? பின்னால வருது. விளையாடாதீங்கப்பா, குனிஞ்சு பாரு மூதேவி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாரு, பையனுக்கு யாரோ எதையோ பண்ணிட்டாங்க. அப்படியா? இல்லைன்னா இவ்வளவு மரியாதை நமக்கு கொடுக்க மாட்டானே. என்னடா இது, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற? அம்மா, இன்னைக்கு நான் ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குதான் உங்க ரெண்டு பேருக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கினேன். போட்டா கடையெல்லாம் மூடிட்டியா? கேமரா எல்லாம் உடஞ்சு போச்சா? என்னப்பா எப்படி கேக்குறீங்க? அது பாட்டுக்கு அது நடக்கும், இது பாட்டுக்கு இது நடக்கும். ஏண்டா, ரெண்டு இடத்துல வேலை செய்ய போறேன்றியே, உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்பா, இந்த வயசுல இந்த வேலையை செய்ய யோசிச்சா அப்புறம் வயசான காலத்துல வருத்தப்பட வேண்டியிருக்கும். வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். ஆமா, நீ புதுசா தொழில் ஆரம்பிச்சிருக்கிறிய, வருமானம் எல்லாம் எப்படி? இப்பதானே முதலே போட போறேன், பத்து மாசம் கழிச்சுதான் பலன் கிடைக்கும். என்னங்க இது, பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டான், எப்படிப்பட்ட வேலை என்ன விவரமா கேளுங்க. அது சரி, நீ பார்க்க போற வேலை டேயா நைட்டா? தொழிற்சாலையே இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், போக போகத்தான் டேயா நைட்டான்னு தெரியும். போக போகத்தான் தெரியுமா? அது கிடக்கட்டும், தொழிற்சாலைன்னா சைக்கிள்லாம் வரும்னு சொல்லுவாங்களேடா. அதுதான் நம்ம தொழிற்சாலையில வராது, ஏன்னா இருக்கிறது ரெண்டே பேர். ரெண்டே பேரா?
ரெண்டு பேரா? அப்ப அப்பாவையும் சேர்த்துக்கடா, உன் வேலைக்கு ஒத்தாசையா இருக்கும். சும்மா இருங்கம்மா, கூட்டம் அதிகம்னா குழப்பம் வரும். மூணு வேலை என்னடா குழப்பம்? அடே, நீ போடுற முதலுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்ற அவன். சரி சரி, தொழில் சூடு பிடிச்ச உடனே சொல்லி அனுப்புறேன். நான் வரட்டா? இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு போறானே, என்ன தொழிலா இருக்கும்? சும்மா இருங்க, ஊரை சுத்தாம உருப்படியா இருக்கா இல்ல? பாவம், ராத்திரிக்கெல்லாம் கண்ணு முழிக்கணுங்கிறான். அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏண்டி, நான் முழிக்கலையா? நல்லா முழிச்சிங்களே. ஏய், அங்க பாருடி. ஏய், ஊர் போனது மறந்துடாமே எங்களுக்கு லெட்டர் போடுறீ. ஏய், மாப்பிள்ளைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்காரு இல்லடி? போடி. ஏங்க அழுகுறீங்க? ஒண்ணு இல்லைங்க, அம்மா இருந்தா அஞ்சு பத்து கொடுப்பாங்களே, அவங்களும் போயிடுறாங்களே, அதனாலதான். சரி சரி, அழாதீங்க அழாதீங்க. இந்தாங்க ஆட்டோ. பாபா, இந்த பெட்டி இங்க வச்சுக்கலாமா? வச்சுக்கங்கம்மா. அம்மா, புது வீடு எங்க இருக்குன்னு சொன்ன? நீங்க பேசாம வாங்க, வீட்டை நான் காட்டுறேன். நேர போப்பா. வசந்தி, புது வீட்டுக்கு போனதும் அரை கிலோ அல்வா வாங்கி ஆளுக்கு பாதியா திட்டுப்பட்டு மதுரை மல்லிய கொட்டி அலங்காரம் பண்ணி குண்டுக்கு முண்டுக்கு நடந்துக்கோமா? ஏங்க, முதல்ல அல்வா கடைக்கு போறதா பூ கடைக்கு போறதா? யோ, நேரம் பார்த்து ஓட்டியா? ஏங்க, புது வீட்டுக்கு போனதும் என்னென்ன வாங்கணும் தெரியுமா? கலர் டிவி, ஃப்ரிட்ஜ், ரேடியோ, ஃபேனு, டைனிங் டேபிள், வரவங்களுக்கு உட்கார சோஃபா, இதெல்லாம் வாங்கணும். என்னங்க, நான் பாட்டு பேச வரேன், நீங்க தூங்கிட்டு வரீங்க. ஏமா, இந்த ஆளுக்கு அல்வாவும் பூவும் வேஸ்ட்மா? யோ, ரோட்டை பார்த்து நேரா ஓட்டியா? என்னங்க, வீடு வந்தாச்சு. சரி போடி, மீட்டரை கட் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஆறு தொண்ணூறு. பார்வதி, இங்க வா. யார் வந்திருக்கா பாரு. வாமா வா, பழகு காலை எடுத்து வச்சு வா. ஏமா, உன் புருஷனை கூட்டு வரலையா? என்னங்க நீங்க, கல்யாணம் ஆகி புருஷனை புது வீட்டு கூட்டிட்டு வராம பழைய வீட்டுலயே வா, விட்டுட்டு வருவாங்க. அட இருடே. யார் வீடு இது? நம்ம வீடு. என்ன ஆட்டோவுக்கு சில்லற குடுத்துக்கிட்டு இருக்கானே? சில்லற கிடைச்சிருக்காது, மாத்தி கொடுக்க போயிருப்பாரு. அல்வா கடை இங்க இல்லையா சார்? நிறுத்தியா? நிறுத்து நிறுத்து. வண்டி எல்லாம் என்ன நேரத்துல ஏறணும்னோ உண்டி கட்டி ஆயிட்டேன். ஏதாவது போட்டு விடுங்க சார். ஓட்டல ஏறணும் பாரு, என்ன சொல்லணும். இந்த வீட்டுக்குள்ள நாம போகணும், அம்மாவையும் அப்பாவையும் வெளியேற்றணும். எப்படி? அதான் கரெக்ட். அண்ணோட அப்பாவுக்கு சீரியஸ் பொய்யா ஒரு தந்தி கொடுத்தா வீட்டுல இருக்கிற கும்பல் காலி. சார், சார், தந்தி. தந்திமா? தந்தியா? ஐயோ, எங்க மாமா தான் போயிட்டார் போல இருக்கேன். என்னங்க இப்படி கொஞ்சம் வாங்கலே? ஐயோ, ஐயோ, தந்தி வந்திருக்கேங்க, எங்க மாமா போயிட்டார் போல இருக்கேன். அபசகுன மாதிரி அழுதுகிட்டு கொண்டாயாங்க, கையெழுத்த போடுறேன். படிங்களே. பார்வதி, ஐயோ, நான் மோசம் போயிட்டேன். இங்கிலீஷ்ல தந்தியை கொடுத்துருக்கானே. என்னையா, ஏன் இப்படி அலற? தந்தி இங்கிலீஷ்ல வந்திருக்கடா. என்னங்க எழுதிருக்கு? என்னடா பேசாம இருக்கிற? ராஜியோட அப்பா தவறி போயிட்டாரா? எனங்க இப்பவே நம்ம எல்லாருமே ஊருக்கு புறத்து போலாம். வசதி, நாங்க வர வரைக்கும் வீட்டை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்குமா? எனக்கு ராஜுவோட தங்கச்சிங்க கிருஷ்ணா கோயிலுக்கு போயிருக்கான், போகும்போது அழைச்சிட்டு போயிடுவான். மாமாராஜு, இந்த நேரத்துல வேற யாரும் எதிர்பார்த்த? சும்மா இருங்க, எதுக்காக இவ்வளவு லேட்டு? எங்க போயிருந்தீங்க? ஆட்டோக்காரனுக்கு வழி தெரியல, அதான் லேட்.
உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. தெரியுமே, தம்பி வந்திருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? கொடுத்தவனுக்கு தெரியாத, போஸ்ட்மேன் கொடுத்தால அவன் சொன்னான். அதெல்லாம் இருக்கட்டும், இத பாரு, வீட்டுல யாரும் இல்ல, நம்ம லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டியது. தெரியும், நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியும்ல, அப்புறம் என்ன? இத பாரு, இலாக்கா இது நேரம் நல்லா இருக்கு. அன்னைக்கு பாதியில விட்டுமே பாட்டு, அதை முடிக்க வேண்டாம். நீங்க பாட ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆமா, அவங்க எந்த பாட்டுக்கு தான் எந்திரிக்கல, அதுக்காக நாம பாடாம இருக்க முடியுமா? உங்களுக்கு ஏதாவது விவரம் இருக்கா? புதுசா வீட்டை கட்டி சாவு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, ஒரு கல்யாண சீன் எடுக்கப்படாது. கல்யாணத்துக்கு தானே விட்டேன், பொண்டாட்டி ஓடி போயிட்டாலாம், அதனால புருஷன் சத்த காட்சி எடுத்துட்டு இருக்காங்க. கதைய மாத்துறது? வீட்டுக்காக கதைய மாத்த முடியுமா? கதைய மாத்திருங்க. கதைய மாத்துறதா? எங்கிட்ட சொல்றீங்களா? இண்டஸ்ட்ரியில பழத்தை தின்னு கொட்டைய போட்டவனா? நீ பழத்தை மாத்திரம் தின்னு கொட்டை போட்டவன், நான் பழத்தையும் கொட்டையும் சேர்த்து தின்ன. டைரக்டர், என் சம்பந்திக்கிட்ட போய் கொட்டை படம் பேசிட்டு இருக்கீங்க. ஷூட்டிங் மேக்கப் மேக்கப் அது மேக்கப். டைரக்டர் சார், படத்துக்கு மியூசிக் டைரக்டர் போட்டீங்களா? நான் மூணு சாங் பண்ணி தரேன், எல்லாம் விருதுங்க, தூளா இருக்கும், அவார்டு வாங்கலாம். என்ன வேண்டாமா? அதிர்ஷ்டம் இல்லாத இருக்கு. புரியாம பேசாத, நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நேரம் அவங்க சம்பந்தி போயிட்டாரு. அவங்க ஊர்ல இருந்து திரும்பி வந்து இதையே சாக்கா வச்சு உன்ன ராசி இல்லாதவன் சொல்லி வெளியே தள்ளுறதுக்குள்ள நாமளே மரியாதையா வெளியே போயிடணும். கிளம்பு. யாரோ வந்துட்டாங்க. யாரோ வந்துட்டாங்கல்ல, என் ஃப்ரெண்டோட மாமியார் மாமனார் தான் வந்திருக்காங்க. நான் போய் கதவை திறந்துட்டு வரேன். யூ, மூஞ்சி தொடங்க. வசந்தி, கதவை தர, கதவை தரமா. வசந்தி, வசந்தி, கதவை தரமா. என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்த வேலை உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. எங்க அப்பாக்கு ஒண்ணு இல்லடி. என்ன சொல்ற? சம்பந்திக்கு ஒண்ணு இல்லம்மா, அவர் குத்துக்கல் மாதிரி இருக்காரு. அவருக்கு வேண்டாத வேவனோ தந்தைய குடுத்திருக்கான். ஏமா வசந்தி, உன் வீட்டுக்கார் வந்துட்டாரா? நேத்தே வந்துட்டாரு. கல்யாணம் தண்ணி தான் முகமூடியோட இருந்தாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப முகமே இல்லையா வசந்தி? உங்க வீட்டுக்கார் கொஞ்சம் வர சொல்லிடி பாக்கலாம். என்னங்க, எல்லாரும் உங்களை பாக்கணும், வாங்க. வாங்க தம்பி, வாங்க, வெக்கப்படாம வாங்க. வரீங்களா இல்லையா? இப்போ வாங்க. இல்லனா நாங்க வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே வரேன். ஏங்க கூப்பிட்டீங்களா? நீயோ என்னங்க இது? ஏமா, இவரா உன் புருஷன்?
வசந்தி, உன் புருஷ மகத்தை ஒரு நாள் கூட பார்க்க முடியாதா? இந்த மூஞ்சியை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. ஏங்க மூஞ்சலாம் ஏன் இப்படி மாவு கொட்டு வந்து நிக்கிறீங்க? யாரும் பயப்படாதீங்க, இது ஒரு வேண்டுதல். அம்மா, மாவு ஒரு மாரியாத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாவு ஒரு காளியாத்தான்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன், மாரியாத்தான்னு கேள்விப்பட்டதே இல்லையே. இப்ப சாமி பேரை மாத்திட்டாங்களா? ஆமாமா, போன திருவிழால ஆடு வெட்டி பேரை மாத்திட்டாங்க. அது போட்டோம், வருஷம் பூரா இப்படியே மூடிக்கிட்டு இருந்தா உங்க மூஞ்சிய நாங்க எப்பத்தான் பாக்குறது? வர அமாவாசை ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் முடிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பாக்கலாம். அம்மாவாசைக்கா? அம்மாவாசையே இருட்டு, அதுல உங்க மூஞ்சி எப்படி தெரிய போகுது? என்னம்மா இது? ஐயோ என்னங்க இதெல்லாம்? பேசாதே, வா. யோ கேவா, நல்லா கழுவி கொண்டா. எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? அந்த பையன் ஒஞ்சாடையாவே இருக்கான். எனக்கு அதே டவுட் தாண்டா. என்னோட கவலை எல்லாம் இப்ப வீட்டுல இருக்கிற கேரக்டர்ஸ் எப்படி சமாளிக்கிறதுங்கறதான். ராஜி, என்னங்க இத வந்துட்டேன். அத அப்படியே விட்டுவா. அப்படியே விட்டா பக்கெட் உள்ள போயிடாதா? வள்ளுவர் கூப்பிடும்போது வாசுகி அப்படியே தான விட்டு வந்தாங்க, பக்கெட் நிக்கல. ஆனா நீ விட்டா பக்கெட் உள்ள போயிடும், ஏன்னா உனக்கு பதிபக்தியே கிடையாது. சரி, பதிபக்தி வேணா, பாதி பக்தியாவது இருக்கலாம்ல. என்ன விஷயம்? என்ன விஷயமா? என்னோட சீப்ப ஒரு மணி நேரமா காணோம், தேடுறேன், எங்க ஒளிச்சு வச்ச? இதுக்கா இவ்வளவு கூச்சல்? உங்களுக்கு எதுக்கு சீப்பு? சும்மா கையில தடவி கூடாதா? என் தலைமுடிய கேலி பண்ற அளவுக்கு ஆயிட்டே நீ. என்னங்க, உங்க தம்பி எவ்வளவு அழகா முடி வச்சிருக்காரு, அந்த மாதிரி நீங்களும் வச்சு கூடாதா? எனக்காக? ஏண்டி, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டே என் தம்பி கல்யாணம் பண்ணி? ஐயோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு என் தம்பிய சொன்னேன், நாளைக்கு ரோட்ல போறவன பார்த்து அவன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கன்னு சொல்லுவேன். அப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்படி தாண்டி பேசுவேன். இப்போ உன்ன உங்க அப்பா வீட்டுக்கு பேக் பண்றேன், என் தலையில நிறைய முடி முளைச்சதுக்கு அப்புறம் லெட்டர் போடுறேன், வா. ஐயோ, என்னங்க என்னங்க? ராஜி, நான் உன்னை கேக்குறேன், இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கும் உன் புருஷனுக்கும் அடிக்கடி சண்டை வருதே, ஏன்? எனக்கே தெரியல. உன் புருஷனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? ஆமா, இவருக்கு இந்த அழுக்கு சட்டை, மிருதங்க, பாரதியார் பாட்டு, இதுலதான் உயிர. பொண்டாட்டி கூட அப்புறம்தான். அவ்வளவுதானே? ஒரு நல்ல ஐடியா. நடக்குமா? ட்ரை பண்ணி பாரு, நிச்சயமா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிடுவீங்க. சிந்து நதியின் இசை நிலவி நீலே சேர நன்னாட்டிளம் செங்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகளோட்டி விளையாடி வருவோம். அடி நீர அந்த தூயில் சொந்த தூயில் மனசுக்குள்ள காத்தாடி மறந்ததே உலகமே மறந்ததே. ராஜி, ஏன் பாட்டி நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்தில் நீந்துவதற்கு ஓரோடி வந்து நீ ஏமாற்றாதே ராஜி. பாடு ராஜி, பாடு. எனக்கு அது வரைக்கும் தாங்க பாட தெரியும். எப்போ எனக்கு பிடிச்ச பாரதியார் பாட்டை நீ பாடினியோ, இனிமே நீ வேற நான் வேற இல்ல, நமக்குள்ள இருந்த இடைவெளி குறைஞ்சு போச்சு, இனிமே நீ நானும் ஒண்ணு. அமவளை சோறு எனக்கு
இப்போ மோகம் வந்தாச்சு நீ வந்தாச்சு குட்டி தன்னு மண்ணி வெட்டி நதி கிடைச்சி பாரு அண்ண தங்காடு மத்தியில வச்சிருந்த அம்மாவாடை சோறு குடியிருந்த கோயிலை எழுப்பி என்ன பேசுவேன் இப்ப எல்லாம் ஏன்டா பேச மாட்டேன்ற உனக்கு நான் என்னடா பாவம் செஞ்சேன் இப்பதான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல நீங்க கண்ணு முடிச்சிட்டீங்க போய் தூங்குங்க பழக்கப்படுத்திட்டானே தூக்கமே வரலையே என்னடா படம் பார்த்த அந்த கதையாவது சொல்றான் ஒரு அப்பன் தன் பையனை பயங்கரமா துரத்துறான் பையனுக்கு வெறி வந்து ராத்திரி 1:30 மணிக்கு அப்பனை அறிவால் எடுத்து வெட்டிடுறான் இப்ப 1:25 வெட்டுறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு இப்படி பண்ணு
ராஜி, பாத்ரூம்ல என்ன பண்ற? குடிச்சிட்டு இருக்கேன். இப்படி நகையெல்லாம் வெளில எடுத்து வச்சிருக்கியே, யாராவது திருட எடுத்துட்டு போயிட்டா என்ன செய்வே? வீட்டுக்குள்ள யாரும் எடுக்க மாட்டாங்க. நீ சொல்றதுதான் கரெக்ட், யாரும் எடுக்க மாட்டாங்க. என்னமா கூட்டிய? கணேசா, இந்த வத்தல கொண்டு போய் மாடியில காய வச்சிட்டு வா. ஐயோ, என் திட்டப்படியே சொல்ற, நீ நல்லா இருக்கணும். நான் நினைச்சபடியே கிழவ நல்லா தூங்குறான். பிளான் பக்காவை வேலை செய்யுது. ஐயா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, கரிகாலம் இருக்கீங்களா? ஆமாங்க. முதல் முறையா உங்க போர்ஷனுக்கு வந்திருக்கேன். சாப்பிட்டு சாப்பிடுங்க. அப்படியா? கொஞ்சம் இருக்க, கொண்டு வந்துறேன். அவசரம் இல்ல, முதுவா வாங்க. ஒண்ணு வேணா. இல்லங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சிருந்த நகை எல்லாம் காணுங்க. ஜாமா, குளிக்க போகும்போது நகைய பீரோல வைக்க வேணாம், வெளியில வச்சதுனால காணாம போச்சு. எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகம், ஆனா நான் சொல்றத நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. நம்புறேன்டா, சீக்கிரம் சொல்லி தொலைடா. உன்னோட ஃப்ரெண்ட் வசந்தி. என்னங்க? என் ஃப்ரெண்ட் வசந்தி அப்படிப்பட்டவ இல்ல. ஐயோ, கட்டி தொலையாதரா, அவ காதல விழுந்து தொலைய போகுது. வேட்டுமே, ஒரு தடவை ராஜியோட படவே வசந்தி திருகிட்டா, அத நான் பாத்துட்டேன். அதை வச்சுதான் சொல்றேன், வசந்தியை கூப்பிட்டு விசாரிங்க, பொட்டிக்குள்ள நகை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். என்னை பத்தி அனாவசியமா பேசாதீங்க. ராஜியோட வீட்டுக்கார சொன்ன மாதிரி அந்த நகை இந்த பெட்டிக்குள்ள இருக்கான்னு நீங்களே பாத்துக்கங்க. கொண்டாமா, ஜலாய், இந்த பொட்டியில மாத்திர நகை இல்ல, உன்னை வெட்டி பலி போட்டுருவேன். அந்த பெட்டிக்குள்ள நிச்சயமா நகை இருக்கும், எனக்கு தெரியாத. என்னமோ வச்ச மாதிரி பேசுறிய. அவ வேற வெளில நிக்கிறான். ஏ அம்மா, பெட்டிய திறந்துதான் பாருங்களேன். உடே, நம்ம திட்டம் வெற்றி. ஐயோ, அருமையான ஐடியா. என்ன ஐடியா? அதெல்லாம் உனக்கு ஏன்? நாளைக்கு காலையில நம்ம வீட்டுல ஒரு டிராமா செட்டப் பண்ற, நீ வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணு. பொண்டாட்டி வெளில வருவா, அவளோட ஓடிடு. என் பிளான் படி நீங்க தான் இருக்கணும். ஐயோ, கதைப்படி இங்க நகை இருக்கணுமே. எங்க உள்ள நகை மாட்டிட்டு எடுக்க வர மாட்டேங்குதுங்க. உள்ள மாட்டிக்கிச்சா? ஐயோ, என்ன ஏடா கூடமா நடக்குது? அவ வேற வெளில நிக்கிறா. யாருங்க? ஐயோ, தலைவலிக்குது. ஐயோ, தலைவலிக்குது. காபி கொண்டா. மத்தியானத்துல என்ன காபி? இப்ப நேரம் தலைவலிக்குது, போ. மொதல் வா. நடக்க வரலையே. ஐயோ, முடியலையே. ஐயோ, தரந்துருச்சு. காபி வாடா. என்னமா கூப்பிட்டிய? நான் கூப்பிடலையே. கூப்பிடலையா? கூப்பிட்ட மாதிரி இருந்தது. நான் கூப்பிடலடா. ஐயோ, அவ வேற வெளில நிக்கிறான். என்னடா? என்னமா வத்தல் காய வைக்கட்டுமா? நான் காய வச்சுக்கிறேன். நீ காய வைக்கிறியா? சும்மா இரு, நான் தான் காய வைக்கணும். எங்க போனாரு இந்த ஆளு? எல்லாம் ஏறுக்குமா நடக்குது. ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ. யோ கழவா, நீ இன்னும் தூங்கலையா? அறிவு கட்டவர, தூங்கிக்கிட்டா எப்படா பெயிண்ட் அடிக்கிறது? ஐயோ, அவ வேற வெளில வெயிட் பண்றான். யோ, சும்மா இரியா, ஒண்ணு கிடக்கு, ஒண்ணு நடக்குது. அப்பா, நீ இத்தனை நேரம் பேப்பர் படிச்சுட்டு கதைப்படி கீழே தூங்கிட்டே. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். ஆமா, இது என்னது? வத்தல் காய வைக்க போறேன். மூஞ்சி வெயில் வெளியில அடிக்குது, அங்க ஒட்டு போய் வை. ஏன், மொட்டை மாடியில வெயில் கிடையாதா? பொத்திய, மொட்டை மாடிக்கு தான் நான் படியே கட்டலையே, இவன் எப்படி அங்க போவான்? என்ன காய்கறி நறுக்கிறது போல நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க. புத்திய காணும், எங்க எடுத்து வச்சிருப்பாங்க? பத்து நிமிஷம் லேட்டா வந்தாலும் எல்லாம் தலைகீழா மாறி போச்சு. என்னங்க?
என்னங்க கரிகாலம் இருக்காம நெயில் பாலிஷ் போடுறீங்க? அதெல்லாம் நான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேனே. கொஞ்சம் லேட்டா வந்தது சமையல வந்து என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த பொட்டி யாரு மேல எடுத்து வச்சது? நான் தான் எடுத்து வச்சேன். ரொம்ப தேவை, இப்ப என்ன அவசரம்? ஆமா, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணு இல்ல, உங்க புருஷனை பார்த்து நாலு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். இல்லையா, அவர் வெளியே போயிருக்காரு. நான் முத முதல்ல உங்க புருஷனுக்கு வந்திருக்கேன், சாப்பிட எதனாச்சும் கொடுங்களேன். ஐயோ, இப்பதான் எந்ததெல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டேன். பிச்சு பிச்சு, நீ முந்திட்டியட. எங்க குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்களேன். தண்ணியா? உள்ள போய் குடிங்களே. போய் குடிக்கிறதா? விட்டா என்னைய கண்ணுல தொண்ட சொல்லிங்க போல இருக்க. உள்ள போய் தண்ணி கொண்டு வாங்க. அப்ப பேர் வெள்ளி நிக்கிறான். யாரு? உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க. போங்க. ஒரு நிமிஷம் போங்க. என்ன செய்யற? என்ன அஜி குளிச்சிட்டியா? உடையை மாத்திட்டு நகையெல்லாம் போட்டு வா, சினிமா போலாம். போ. சினிமாவுக்கு போறதுக்கு இப்ப என்ன அவசரம்? என்ன அவசரமா? சொன்னா கேளு. அவன் வேற வெளில நிக்கிறான். யாருங்க? அது ஒண்ணு இல்லமா, புது படம் திடீர்னு எடுத்துருவாங்க. போ, போடியே புடவை மாத்திட்டு வா. உன்னை எங்க கொண்டு நிறுத்துறேன் பார். வெயிட் பண்ணு. நகையெல்லாம் காணுங்க. ஐயோ, சொல்லிட்டு இருக்கேன், மசம் மசம் நின்று இருக்கீங்களா? ஏடா, உன் பொண்டாட்டி நகையை காணாங்கிற பதட்டப்படாம நிக்கிறிய? எதுக்காக பதட்டப்படணும்? நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன், ஆனா நீங்க அதை நம்பணும். சீக்கிரம் சொல்லி தொலையாண்டா. மேல இருக்கிற பொண்ணை கூப்பிட்டு பக்குவமா விசாரிச்சீங்கன்னா தலகாணிக்குள்ள இருக்கிற நகை கப்புன்னு வெள்ள விழும். என் ஃப்ரெண்ட் வசந்தி அப்படிப்பட்ட வேலை பேசாத. இத பாருங்க, என்ன பத்தி ராஜிக்கு நல்லா தெரியும், எனக்கு அந்த மாதிரி திருட்டு புத்தி கிடையாது. அனாவசியமா என்ன பேச்சு? தலகாணி கொண்டு வந்து காட்ட சொல்லுங்க. இந்த பாருமா, இவன் தான் தலவாணி தலவாணின்னு அலையிறானே, கொண்டாந்து காட்டு. நகை இருக்கா இல்லையான்னு பாப்போம். போய் எடுத்துக்கிட்டு வாமா. நான் தான் நகையை எடுக்கலன்னு தீர்மானமா சொல்றப்போ தலகாணியை கொண்டு வந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அத தீர்மானிக்க வேண்டியது நாங்க. அனாவசியமா என்ன பேச்சு? தலகாணி போய் நான் கொண்டுறேமா. ஒத்துமா? பாருங்க எவ்வளவு கனமா இருக்கு. நல்லா கையை விட்டு தோண்டி பாருங்க. தொலைஞ்சு போன நகையெல்லாம் கிடைக்கும். நீ நல்லா மாட்டிக்கிட்டமா? ஏண்டா மொரட்டு உதவி, இதுக்குள்ள கைய விடு கைய விடுன்றியா? இதுக்குள்ள என்ன இருக்கு? நகைதான். நீயே வச்சுக்க, நீயே பாரு. ஐயோ, நகையெல்லாம் இதுக்குள்ளதான் இருந்தது. நகையெல்லாம் எங்கம்மா? என்ன கேட்டா அவங்களுக்கு தெரியாதாமே? யுவராஜாவுக்கு போன் பண்ண வேண்டியதுதான். அது யாருப்பா யுவராஜ்? அதான்டா போலீஸ் நாயே. என்ன
என்னைய அடுத்தவங்க கஷ்டத்தை எவ்வளவு ஆர்வமா கேக்குற? நான் என்ன கதையா சொல்றேன்? எதுக்காக கேக்குறேன்னா, நீ நாளைக்கு தப்பு பண்ணா கூட போலீஸ்ல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நான் வழி சொல்லுவேன்ல. சொல்றேன், ஒரு நல்ல காரியத்துக்காக என் பொண்டாட்டி நகையெல்லாம் எடுத்து எங்க வீட்டு மாடியில ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சேன். பழி இன்னொருத்தர் மேல விழும், நம்ம பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சேன். ஆனா பழி எம் மேல விழுந்துருச்சு. நகையெல்லாம் எவனோ நெஜ திருடம் அடிச்சுட்டு போயிட்டான். ஏன் அடிச்சுட்டு போயிட்டான்? ஆமா, உன் பொண்டாட்டி நகை எடுத்து என்ன உள்ள தள்ளிட்டாங்க? என்னென்ன நகை எடுத்த சொல்லு. மூணு சங்கிலி, ஆறு ஜோடி வளையல், ரெண்டு மோதிரம். ரெண்டு ஜிமிக்க விட்டுட்டியாப்பா? ஆ, ஜிமிக்கி. உனக்கு எப்படி தெரியும்? அத திருடந்து நான் தான். அடப்பா, எனக்கு மாட்டிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறியா? சார் இன்ஸ்பெக்டர், இவன் நான் நெஜ திருடன், அரெஸ்ட் பண்ணுங்க, உள்ள தள்ளுங்க. சார் தம்பி, நல்ல நேரத்துல நீ வந்த, நம்ம வீட்டுல நகையை திருடணும் இவன் தான். இன்ஸ்பெக்டர் சொல்லி என்ன கூட்டு போப்போம். இன்ஸ்பெக்டர் ஐயா, ஒரு வீட்டுல நகை திருடந்து நான் தான். அந்த ஆள வெளியே கொண்டாயா? கான்ஸ்டபிள் வாங்க. சார், என் அண்ணன் ஒரு அப்பாவி. கொஞ்சம் உக்காருங்க, உங்க அண்ணனை விசாரிச்சதுக்கு அப்புறம் கூட்டு போங்க. பார்வதி, உன் தங்க மகன் மாமியார் வீட்ல இருந்து ரிலீஸ் ஆகி மாப்பிள கோலத்தோட வந்திருக்கான். உன் நகையெல்லாம் மற மற. ஏண்டா, சொந்த பொண்டாட்டி நகையை திருடுற அளவுக்கு அப்ப என்னடா உனக்கு கஷ்டம் வந்துச்சு? நீங்க யாருமே என்ன சரியா புரிஞ்சுக்கல. இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். நான் நினைச்சபடி நடந்திருந்தா விஷயமே வேற. நடக்கல, மாட்டிக்கிட்டேன். அப்ப திட்டம் போட்டு இவன் வேலை செஞ்சிருக்கான். ஏண்டா இப்படி செஞ்ச? ஆயிரம் தான் இருந்தாலும் உன் தம்பி குணம் உனக்கு வருமாடா? ஒரு நாளாவது என்கிட்ட வந்து அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, எனக்கு எப்பப்பா கல்யாணம்னு கேட்டிருப்பானா? சுருக்கமா சொன்னா அவன் ஒரு பச்சை மண்ணு. அவனா பச்சை மண்ணு? இனிமே அவன் ஏன் கல்யாணத்தை பத்தி கேட்க போறான்? டேய், அவன் நிலைமையில நீ இருந்தீன்னா எங்களுக்கு தெரியாம ஒரு பொண்ணுக்கு கோயில்ல தாலிய கட்டி நம்ம வீட்டு மாடியிலேயே குருத்தனத்தை நடத்துவேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? எல்லாம் தெரிஞ்சு போச்சு உன்ன பத்தி. ராஜி, பொட்டியோட எங்க கிளம்பிட்ட? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ராஜி பிளீஸ், நான் சொல்றது கேளு. நான் ஏன் தடுக்கறேன், நீ போமா. ராஜி, ஒரு நல்ல வக்கீலா பார்த்து இவனை விவாகரத்து பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண. யோ கழுவா, உனக்கு இது நல்லா இருக்கா? அண்ணே, என்ன சாம்பியா நடக்கறீங்க? எந்த வேளையில உன் பொண்டாட்டிய வீட்டு விட்டு வெளில கொண்டு வரணும்னு நான் பிளான் பண்ணனோ, என் பொண்டாட்டி வீட்டு விட்டு போயிட்டா. சீக்கிரம் முதிரா. மிதிக்கிறேன்ல, என்ன பாக்குறேன். சீக்கிரம் முதிரா, முதிரா. அதோ ராஜி பாய், அண்ணி. ராஜி நில்ல, நில்ல. ராஜி சீக்கிரம் முதிரா. அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. என்னையும் என் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கத்தா அண்ணன் நகை எடுத்தாரு. என்ன, உங்க பொண்டாட்டியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, உன் ஃப்ரெண்ட் வசந்தி தான் இவனோட வைஃப். ஆமா நீ, வசந்தி நான் காதலிச்சோம், வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம். உன் ஃப்ரெண்ட் வசந்தி நம்ம வீட்டுல தங்க வச்சதான் இவனுக்கு சிக்கலா போச்சு. ஆமா நீ, வசந்தி நானும் ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான். உங்க அப்பா போயிட்டாருன்னு பொய்யா ஒரு தந்தியை கொடுத்து உங்களெல்லாம் வீட்டு விட்டு வெளியே அனுப்புனேன். பாவம், மன்னிச்சு விட்டுரு. நீங்க சும்மாருங்க. என்னால வீட்டுக்குள்ள வந்து வசந்திய சந்திக்க முடியல, அதனாலதான் அவளை வெளியே கொண்டதுக்கு அண்ணங்கிட்ட ஐடியா கேட்டேன். வசந்தி மேல ஏதாவது பழிய சுமத்தினாதான் வசந்தியை வீட்டு விட்டு துரத்த முடியும்னு உன்னோட நகையெல்லாம் எடுத்து வசந்தியோட தலைவனிக்குள்ள வச்சேன். ஆனா என்னோட போறாத வேலை, எவனோ நெஜ திருட அடிச்சுட்டு போயிட்டான். ஆமா நீ, என்னாலதான் இவ்வளவு குழப்பமோ. தயவுசெய்து வீட்டுக்கு வாங்க. அவசரப்பட்டு நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இப்போ அது உண்மையை புரிஞ்சுக்கிட்டே. வசந்தியோட புருஷன் யாரோன்னு எங்க அப்பா அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அது யாரோ இல்ல, இவன் தான் வசந்தியோட புருஷங்கிற விஷயத்த வீட்டுல போய் சொல்லிடலாம். வா போலாம். ஷாபாஷ். சாதாரண ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்காக என்ன துவைச்சு எடுத்துட்டல்ல. பட்டப்பகலில் இளம்பெண் கடத்தல், அண்ணா நகரில் நேற்று நடந்த ஒரு துணிகரமான சம்பவம் பின்வருமாறு. நேற்று பட்டப்பகலில் ஒரு டிப்டாப் ஆசாமி அண்ணா நகரில் ஒரு வீட்டிற்குள் நுழைந்தான். அப்போது வீட்டுக்கு சொந்தக்காரர் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு மும்மரமாக பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். இதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு டிப்டாப் ஆசாமி மெதுவாக மாடிப்படிகளில் ஏறினான். மாடியில் உட்கார்ந்து துணி தைத்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணிடம், அம்மா, என்னுடைய பர்த்டே பார்ட்டியில் உங்கள் கணவர் மது அருந்தி மயக்க நிலையில் வாந்தி எடுத்தபடி இருப்பதால் வீட்டில் உள்ள மற்றவர்கள் யாரிடமும் சொல்லாமல் தங்களை மட்டும் அழைத்து வர சொன்னதாக சொல்ல, அந்த பெண்ணும் அதை நம்பி பலியாடாக அவனை பின்தொடர்ந்தாள்.
அப்போதும் வீட்டுக்கு சொந்தக்காரர் பேப்பர் படித்தபடியே இருந்தா. பரதேசி பையன் அப்படி அந்த பத்திரிகையில என்னதான் படிச்சிருப்பான்? அக்கம் பக்கத்துல யாரு போறாங்கன்னு பாக்க வேணாம், இவெல்லாம் ஒரு மனுஷனா? இவனுகள் எல்லாம் அதே பேப்பர்ல சுத்தி கொன்னாலும் தப்பு இல்லை. ஆனால் விதி வீட்டுக்கார அம்மாள் ரூபத்தில் வந்தது. அந்த அம்மாவிடம் இருந்தும் டிப்டா பாசாமி தப்பி விட்டான். இது பற்றி போலீஸ் புலன் விசாரிக்கிறது. எனக்கு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? வசந்தியோட புருஷனுக்கு ஏதோ ஆக்சிடென்டா. அவளோட புருஷனோட ஃப்ரெண்ட் வந்து இப்பதான் அவளை கூட்டிட்டு போறான். போறான் மூதேவி, எப்ப பார்த்தாலும் மூஞ்சியில மாவ கரைச்சு ஊத்திக்கிட்டு அடையாளம் தெரியாம அலையறது, கண்ணு தெரியாம லாரியில மோதி இருப்பான். போட்டோம் டிரைவர், வண்டி அடியா. நடந்த விஷயத்தான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு உன் புருஷன் கூட்டிட்டு போமா. எங்க அந்த அயோக்கிய ராஸ்கல்? ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் இன்னைக்கு. என்ன சொல்றீங்க? அப்ப ஆவேசமா இருக்காரு தெரியல. கிளைமாக்ஸ் பில்ட் அப் ஆகுது. கவனி, இந்த பொண்ணு மாடியில குடியிருக்க வந்திருக்கான்னு தான் நினைச்சேன். ஆனா என் மகனோட குடும்ப நடத்த வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் இவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்திருப்பேன். மாமனார் மாமியார் இல்லாத பையனை தான் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பை தானே சொன்னேன், நீங்க ரெண்டு பேரும் இல்லன்னு. வசந்தி, உனக்கு இப்படி ஒரு லட்சியம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சுமா. அவசரப்பட்டு உன்ன பேசிட்டோம். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் பையனுக்கு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உன் லட்சியத்துல நீ தோக்கப்படாது. நாங்க ரெண்டு பேரும் இப்பவே செத்து போறோம். பாடி வேண்டாம்.
பார்வதி, நீ எப்பவும் பொட்டோட பூவோட போறேன்னு சொல்லுவியே, அதனால உன்னை பொட்டுல சுட போறேன். என்ன சொல்றீங்க? ஆமாம் பார்வதி, எப்பவும் எனக்கு முன்னாலேயே செத்து போவேன்னு சொல்லுவியா, அதனால உன்னை முன்னாடியே சுட போறேன். இத பாருங்க, என்னையும் சுட்டுட்டு நீங்களும் தற்கொலை பண்ணிப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. துப்பாக்கி மேல சத்தியமா? இந்த பாருங்க, நீங்க எல்லாம் நல்லா இருக்க, நாங்க செத்து போறோம். பார்வதி நிமிந்து நில்லு. மாமா சொல்றத கேளுங்க மாமா, அதே சுட்டாதீங்க மாமா. மாமா இவ்வளவுக்கும் நான் தான் காரணம். மாமனார் மாமியார் கொடுமையினால எங்க அக்கா இருந்ததுல இருந்து உலகத்துல இருக்கிற எல்லா மாமனார் மாமியாரும் கொடுமைக்காரங்களத்தான் இருப்பாங்கன்னு நானா ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு மாமனார் மாமியார் கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, உங்க மருமகளா என்ன ஏத்துக்குங்க மாமா. உன்ன மருமகளா ஏத்துக்கிறோம், ஆனா எங்க முடிவை மாத்த முடியாது. இந்த ஆள தூக்கி உள்ள முடியா? உனக்கு உதவி செய்ய போய் தாண்டா ஒரு தடவை நான் கம்பி அண்ணினேன், இப்ப அப்பாவிய லாக்கப்புக்குள்ள தள்ளிட்டேன், குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தவன நான் சும்மா விட மாட்டேன். பாக்கி நான் பேசிடுறேன், ஒரு துரோகிய கொன்னதுனால தியாகிங்கிற பட்டம் கிடைக்கட்டும். ஒத்துங்க அப்பா, நகருங்க. அது அவனுக்காகவே தயாரிக்கப்பட்ட குண்டு, நகருங்க. கொஞ்சம் கேளுப்பா, அந்த தலை விட மாட்டேன். நகருங்க, நகருங்க, நகருங்க. சரியான கொலகார குடும்பமா இருக்கும் போல இருக்க. ஓ திருநாற்றி, நாட்டுக்கு விட முடியாது. பார்வதி, நடந்தது நடந்து போச்சு, வருத்தப்படாத. வசந்தி நீ போ, ஒரே நாள் தப்பிச்சு வந்துடுறேன். ராஜி வீட்டுக்கு போய் ஆரத்திக்கு ரெடி பண்ணுமா, நாளைக்கு இவங்களுக்கு முன்னாடி நான் மட்டும் வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர், எனக்காக ஒரு பத்து நாளைக்கு இவங்க மூணு பேரையும் உள்ளேயே வச்சிருங்க. இவங்க தொல்லை இல்லாம என் மருமக ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு கோயில் குளம் போயிட்டு வந்துடுறேன். கோயிலுக்கு வரோமா சாதிங்க? வெடிக்கொண்டிருக்கு ஐயா, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வாங்க வெளியில. திருப்பி வந்துட்டேன், உன் தாலி வாங்கி ரொம்ப கெட்டி. மாமா, அம்மா, நீயா?